ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ அஸ்ய தயைக சிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்சமஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு வரகால யதீந்திரமீஸ்வரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். திருவழி தினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிழரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தூக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சதஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாபுர்வன்னிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழி முழுவதுமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதாக இருக்கிறது. ஆழ்வாருக்கு கல்யாண குணங்களை அனுபவிப்பதில் தான் பரம தாத்பரியம். அந்த அனுபவம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவம் தான் வெளியிலே பாசுரங்களாக வந்து கொட்டுகின்றன அப்படின்னு சொல்ற வழக்கம். பக்தி பிரபாவத்தினாலே வரக்கூடிய அச்சுத பாவம் அது வெளியிலே உள்ளே வந்து அது நிற்க முடியாமல் ஓவர் ஃபுளோ ஆகி என்று சொல்வார்களே, அதுபோல அளவுக்கு மீறின ஒரு அன்பு இருக்கிறபடியினாலே அனுபவம் இருக்கிறபடியினாலே அது அப்படியே வெளியிலே திருவாய் மொழியாக அவதாரம் செய்தன. அப்போ ஒவ்வொரு திருவாய் மொழியிலுமே பகவானுடைய குணங்களை மிக அழகாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். திருவாய்மொழியிலே எத்தனை அர்த்தங்கள் வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் நிரம்பி இருந்தாலும் ஆழ்வாருடைய இந்த அனுபவம் குண அனுபவம் அதை பிரகாசப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் சுவாமி வேதாந்த தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி அதை அருளி செய்தார். இந்த திருவாய்மொழியிலே இந்த குணம், இந்த திருவாய்மொழியிலே இந்த குணம், இந்த பாசுரத்திலே இந்த குணம், பகவானுடைய இந்த குணத்தை சொல்லுகிறார், இந்த குணத்தை சொல்லுகிறார் என்பதாக ஒவ்வொரு பாசுரத்திலையும் பிரதானமான குணத்தை எடுத்து காண்பித்து ஸ்லோகங்களாக அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். அதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது எம்பெருமானுடைய உன்னதமான ஒரு குணத்தை தொடர்ந்து மூணு திருவாய்மொழியை அனுபவிப்பதாக நாம் பார்க்கலாம். எம்பெருமானுக்கு ஆச்சரியமான ஒரு குணம் ஸ்வாப்தி சம்முதி தத்துவம்.
தன்னை சேர்ந்தவர்களை தான் அடைந்திருக்கும் போது, அவர்களோடு சேர்ந்திருக்கும் போது அதிலே மிக மிக சந்தோஷப்படுவோனாம் எம்பெருமான். பக்தர்களோடு கூட இருப்பதிலே அவனுக்கு அத்தனை ஆனந்தம். அவர்களை விட்டு பிரிவதிலே அவனுக்கு துக்கமும் உண்டு. அதனால சுவாஸ்தி சம்முதித்தம், தன்னை சேர்ந்தவர்களோடு கூடி இருப்பதிலே ஆனந்தப்படுபவன் அப்படிங்கிற குணத்தை தான் முதலிலே ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கும் போது தனியாக அனுபவிக்காமல் நித்திய சூரிகளோடு கூட சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் நினைக்க, ஆடி ஆடி அகங்கரைந்து என்கிற பாசுரத்திலே அந்த அனுபவம் கிடைக்காமல் நித்திய சூரிகளோடு கூட சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆழ்வார் கதறுகிறார். அது தாய்ப்பாசுரத்திலே அமைந்தது. அப்போ பகவானே நேர வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். ஏன்னா ஒரு கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தினா பகவான் உடனே ஓடி வந்த ரீதியில இந்த இடத்துல பகவான் ஓடி வந்து விட்டானா. வாட்டமில் புகழ் வாமனாக பகவான் நேரே வந்து தோன்ற அந்த பகவானை சேவித்து ஆழ்வார் பரம சந்தோஷம் அடைந்தார் என்பதாக போன திருவாய் மொழியிலே அந்தாமத்தன்பு செய்து என்கிற திருவாய் மொழியிலே நாம் பார்த்தோம். எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கும் போது நித்தியசூரிகளோடு கூட, அதாவது திருமேனியிலே இருக்கக்கூடிய திரு ஆயுதங்கள், சங்க சக்கரம் கதை முதலான ஆயுதங்கள், திரு ஆபரணங்கள் எல்லாமே நித்தியசூரிகள் ஆனபடியாலே நித்தியசூரிகளோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைத்தபடியாலே அதை போன திருவாய்மொழியிலே அந்தாமத்தன்பு செய்து என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் பேசினார் என்பதாக நாம் பார்த்தோம். அதைத்தான் ஆழ்வார் பேசினார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆழ்வார் அனுபவிக்கிறார் எம்பெருமானுடைய அந்த திருமேனியை ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆழ்வார் கூறினேன்கிறார், கூறுதல் ஒன்றாரா குடக்கூத்த அம்மானை கூறுதலே மேவி குருகூர் சடகோபன் அப்படின்னு எத்தனை காலம் சொன்னாலும் அவனை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரபாவம் உடைய, அப்படிப்பட்ட குணங்களுடைய எம்பெருமானை நான் சொன்னேன், கூறின அந்தாதி அப்படி நான் சொன்ன இந்த அந்தாதி ஆயிரத்தொழிப்பத்தும் கூறுதல், இதை யார் சொல்லுகிறார்களோ அப்படின்னு கடைசி பாசுரத்துல சொல்ற. ஆனா சுவாமி தேசிகன் வந்து இவர் கூறினார் அப்படின்னு சொல்லாமல் அன்பபுங்க இவர் அனுபவித்தார் அப்படிங்கிற விஸ்வவியாவிருத்தி சித்திரம் ரஜயுவதி கணக்காத நீத்தியான்வபுங்க. அதுக்கு சாக்ஷா சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது அதி பிரீதியோடே கோபால குலத்திலே வந்து பிறந்து தங்களோடே வந்து கலக்கையாலே மிகவும் நிறம் பெற்ற குண விக்கிரகாதிகளே உடைய கிருஷ்ணனை ஸ்ரீ கோபிமார் அதி பிரீதியோடே அனுபவித்தா போலே அனுபவித்தருளினார் என்கிறார். ஆழ்வார் இப்படி அனுபவிக்கிறாராம். கிருஷ்ணன் வந்து எத்தனை சந்தோஷத்தோடு கூட ஆயர்பாடியிலே வந்து அவதாரம் பண்ணியிருப்பான். இவன் மதுரா நகரத்தில் தானே இவன் முதலில் அவதாரம் செய்தது. அங்கேயே இருந்து மதுரா நகரத்திலே இருந்து கம்சனை சம்ஹாரம் செய்து வசுதேவாதிகளை சரியாக்கி, அதாவது பழைய நிலையிலாக்கி அப்படியே இருக்கலாம் இல்லையோ. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஆயர்பாடிக்கு வந்தவன் எத்தனை பிரீத்தியோடு கூட ஆயர்பாடியிலே ஆயர்குல பெண்களுடனும் இன்னும் கோபர்களுடனும் எல்லாருடனும் கலந்து பழகணும் என்பதற்காக அவன் வந்திருப்பான். அதனால அப்படி அதிப்பிரீத்தியோடு கோபால குலத்திலே வந்து பிறந்து, க்ஷத்திரிய குலத்திலே பிறந்தாலும் அதை விட்டு கோபால குலத்திலே வந்தான், மதுரை மாநகரத்திலே பிறந்தாலும் அதை விட்டு கோகுலத்திலே வந்தான், கோபால குலத்திலே வந்து பிறந்து தங்களோட வந்து கலக்கையாரே அப்ப கோபர்களோட வந்து கலந்திருந்தானா, அதனாலே மிகவும் நிறம் பெற்ற குண விக்கிரகாதிகளை உடைய, அதுதான் கிருஷ்ணனுக்கு பெருமையாச்சு. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அவர்கள்லாம் அனுபவித்து கம்பெனி கோப கோபிகள்லாம் எத்தனை அதிப்பிரீத்தியோடு கூட அவனை விட்டு க்ஷணகாலமும் பிரிந்திருக்காத ரீதியிலே மாலையும் வந்தது மாயன் வாரான் என்று அவர்கள் பிதற்றுகிறார்கள், அவர்கள் அரற்றுகிறார்கள். அந்த ரீதியிலே எப்படி அனுபவித்தார்களோ அதே போல இப்ப ஆழ்வார்கிட்ட எம்பெருமான் வந்திருக்கான். ஆழ்வார் அப்படி அனுபவிக்கிறார்.
அண்ணாமத்தம்பு செய்த பாசுரத்துல ஆழ்வார்கிட்ட எம்பெருமான் வந்திருக்கார். ஆழ்வார் தம்மோடே வந்து கலக்கையாலே புது கணித்த திவ்யாயுத திவ்யாபரணங்களை உடையவனானான் என்று ஆழ்வார் என்ன சொல்ற, என் கூட வந்து கலக்கையினாலே எம்பெருமானுக்கு திவ்ய ஆயுதங்களும் திவ்ய ஆபரணங்களும் மிக பிரகாசமாக இருக்கின்றன. சாதாரணமா இந்த திவ்ய ஆபரணங்கள், ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனிக்கும் ஒரு பிரகாசம், திவ்ய ஆயுதங்களுக்கும் ஒரு பிரகாசம், ஆழ்வார் கலக்கிறதுனாலே வரக்கூடிய பிரகாசம் என்பதாக சுவாமி ராமானுஜர் அருளி செய்த அர்த்தம் என்பதை நாம் முதல்லேயே பார்த்தோம். அண்ணாமத்தம்பு செய்து என்பது அந்த ரீதியிலே அத்தியந்த பிரீதியோடு கூட ஆழ்வாரோட வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் வந்திருக்கான். அதை புரிந்து கொண்ட ஆழ்வாரும் அந்த எம்பெருமானை அனுபவித்தருளினார் அப்படின்னு தானே சொல்லணும். அதனால விரஜ யுவதி கன கியார்த்த நீர்த்தியா அன்பபுங்க, கோப கோபிகள் எல்லாம் எப்படி கிருஷ்ணனை அனுபவித்தார்களோ இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே வந்தவன் கிருஷ்ணன். அவனை அனுபவிக்கவே தாங்கள் பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து கிருஷ்ணனை அனுபவித்தவர்கள் கோப கோபிகள். அதே ரீதியிலே ஆழ்வாரை தாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது பெருமாள் இந்த இடத்துக்கு வந்தாராம். அந்தாமத்தம்பு செய்து திருவாய்மொழியில அப்போ அந்த பெருமானை தாம் அனுபவிக்க வேண்டும் என்பதாக ஆழ்வாரும் ரொம்ப கோபர்கள் போலே அழகாக அனுபவித்தருளினார் அப்படின்னு அந்தாமத்தம்பு செய்து பாசுரத்திலே பார்த்தோம். இப்பொழுது இரண்டாம் பத்து ஐந்தாம் தசகம், இரண்டாம் பத்து ஆறாம் தசகம், வைகுந்தா மணிவண்ணனே என்று ஆரம்பிக்கக்கூடிய தசகம். இதுல என்ன பண்ணார் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார், ஆழ்வார் தம்மோடு கலந்த கலவியால் எம்பெருமானுக்கு வந்த பிரீத்தியை பேசுகிறார் அப்படின்னு இருக்கு. ஆழ்வாரோட கலந்தபடினாலே எம்பெருமானுக்கு வரக்கூடிய ஒரு பிரீத்தி, ஒரு சந்தோஷம், அதை பற்றி சொல்லுவதாக இங்கே இருக்கு. ஆனால் அதைத்தான் முன்னாடியே சொல்லியாச்சே, எம்பெருமான் ஆழ்வாரோடு கலப்பதிலே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கான், அவனுடைய ஆயுதங்களுக்கும் ஒரு பிரகாசம் கூறுகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தாச்சே முன்னாடி. அப்ப முன்னாடியே எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியையும் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். முன்னாடியே போன இதுலயே இவர் சொல்லும் போது எம்பெருமான் வந்து சேர்ந்ததை, அதாவது இப்படி தோற்றி அருளின எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியையும் கலவியால் தமக்கு பிறந்த சமுர்த்தியையும் சொல்லுகிறார் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். இப்ப இவருக்கு என்ன சமிருத்தி அப்படின்னா எம்பெருமான் ஆழ்வாரோட கலந்திருந்து அதனாலே எம்பெருமான் ரொம்ப அதிக பிரீத்தியோடு கூட இருக்க அதிக சந்தோஷத்தோடு கொடுக்க அதை பார்த்து ஆழ்வார் ரொம்ப இன்னும் அதிக சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால்தான் அந்த சுவாப்தி சம்முதி தத்துவம் அப்படிங்கறது கூட அங்க சொல்லியாச்சு. தன்னை சேர்ந்தவர்களை அடையும் போது அதிலே எம்பெருமான் அத்தியந்த பிரீத்தனாக சந்தோஷப்படுவனாக இருக்கான் அப்படின்னு அதுதான் சாட்சா சுவாமி சொல்லும் போது, சுவாமியோட சமிருத்தியே தாசனுடைய சமிருத்தி ஆகையாலும் இவரோடு கலவியால் அவனுக்கு பிறந்த ஔஜ்வல்யம் இவருக்கு அத்தியந்த போக்கியமானும் அத்தையும் இவருக்கு பிறந்த சமிருத்தியாக சொல்ல குறையில்லை. இங்கு சுவாப்தி சம்முதி தத்துவமானது ஆசிரியர்களோடு சம்சலேஷிக்கப்பெற்றால் நிறதிசயமாக ஆனந்திக்கும் சுவாவம் அப்படின்னு சாதிச்சார். பக்தர்களோடு சேர்ந்து இருக்கும் போது எம்பெருமான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கான் அப்படிங்கிற குணம் தான், அதை தான் முன்னாடி சொன்னேன். அப்ப இங்க மறுபடியும் என்ன சொல்றார், திருப்பி அதை சொல்லுவானே அப்படின்னா அந்த சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் கொஞ்சம் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது அதனுடைய அடுத்த கட்டத்தில் இங்க சொல்லிட்டு இருக்க, உன்ன சொன்னது மாத்திரம் இல்ல இன்னும் மேல இன்னும் வந்து பிரீத்தி ரொம்ப அதிகமா இருக்குங்கறத காமிக்கிற. எந்த அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா பகவான் என்ன பண்றானாம், ஆழ்வாரோட கலந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆழ்வாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார், பகவான அனுபவிக்கிறார். ஆனால் பெருமாளுக்கு திடீர்னு ஒரு அத்திசங்கை வந்துருச்சு, இந்த ஆழ்வார் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் நாம் என்ன செய்வது அப்படின்னு அத்திசங்கை பண்ணி, அப்போ அவரை விட்டு பிரிந்து என்னால இருக்க முடியாதே அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறானா. அந்த ஒரு குணம், அந்த ஒரு சுவாவம், ஆழ்வார் தன்னை விட்டு பிரிந்து விட்டால் என்ன படுவது அப்படின்னு பகவான் வந்து ஒரு துக்கப்படுகிறான் இல்லையா, அந்த ஒரு சுவாவத்தை இங்கு சொல்ற அப்படின்னு. அதனால என்னாச்சுன்னா இங்கு அப்படின்னா ஆழ்வார் நம்மை விடில் செய்வது என்று இப்படி அதிசங்கை பண்ணும்படியான அத்தியாசக்தி, முன்னாடி சொன்ன பிரீத்தியை காட்டிலும் இப்ப அடுத்த கட்டத்துல அதிகமான பிரீத்தி,
ஆழ்வார் போய் ஏன் விட போறார் பெருமான போய்? ஆழ்வாரும் ஆசைப்பட்டு தானே பெருமான அனுபவிக்கிறார், ஏன் விட போறார் அப்படின்னா, திடீர்னு ஆழ்வாருக்கு வந்து தன்னுடைய அயோக்கியதையை நினைத்து, ஐயோ நான் போய் எப்படி பெருமாளையை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு முதல்ல போன முன் பாட்டுலாம் சொல்றார். கோணையை பெரிதுரத்து எந்த பெம்மானை கூறுதலே அப்படின்னு சொன்னார். எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னும், என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே அப்படிங்கிற, அவனை போய் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் எப்ப அப்படின்னா, என்னுள் கலந்த இந்த சௌசீல்யத்துக்கு என்னுடைய நிகீனத்தையை பாராதே, நான் ரொம்ப நீச்சனானவனாச்சே என்னோடு கலந்தானே அப்படின்லாம் சொல்ற. இப்படிலாம் ஆழ்வார் சொன்னதை பார்த்து எம்பெருமானுக்கு ஒரு அதிசங்கி வந்துருத்து. இப்படியே மெதுவாக தான் ரொம்ப நீச்சனானவன் அப்படின்னு நினைச்சு, ஆழ்வார் பகவதனுபவமே நமக்கு வேண்டாம், நமக்கு அதுக்கு தகுதி கிடையாது, யோகியதை கிடையாது என்று அவர் முன்னாடி சொன்ன ரீதியிலே, வளவே உலகின் முதலானத்தில் சொன்ன ரீதியிலே ஆழ்வார் விலகி போய் விட்டால் என்ன பண்ணுவது? அப்படி விலகி போய் விட்டால் ஆழ்வாருடைய அந்த பிரிவு இருக்கொள்ளும், அது எம்பெருமானுக்கும் தாங்க முடியாததாக இருக்கிறதா, அதை இந்த திருவாய்மொழியில இப்போது சொல்ல போகிறார். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில இந்த குணத்துக்கு அழகா பெயர் சொல்றா, ஸ்வவைமுக்கியத்ரஸ்தத்வம் அப்படின்னு. ஸ்வவைமுக்கியத்ரஸ்தத்வம், ஸ்வம்னா ஆசிரியர்கள், அடியார்கள், அடியாருடைய வைமுக்கியம், அடியார்கள் இவனை விட்டு பிறந்து பெருமாளை அனுபவிப்பவர்கள், அந்த அனுபவத்தை விட்டு திரும்பி விட்டால் அதுக்கு வைமுக்கியம் அப்படின்னு பெயர். அந்த வைமுக்கியத்துல பயந்திருக்கான, அடியார்கள் தன்னை விட்டு திரும்பி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு அதுல போய் பகவான் பயந்து இருக்கானா. ஆசிரியருக்கு தம்பக்கில் வைமுக்கம் வருகிறதோ என்று தான் வியாக்குலனாகி அப்படியவர்கள்லாம், அடியார்கள்லாம் வந்து ஏதோ பகவான் எப்படிப்பட்டவன், மிக உயர்ந்தவனாச்சு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு இப்படியெல்லாம் நினைச்சு அப்படியே விமுகனாக பகவானை விட்டு பிரிந்து வேற சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சும் தான் என்ன பண்றது அப்படின்னு அதை நினைச்சு பகவான் வந்து அதிசங்கியா. அதான் கடைசியிலையும் சாக்ஷா சுவாமி சொல்ற தாத்பரிய ரத்னாவளி வியாக்கியானத்துல, தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி தேசிகரும் இதே விஷயத்தை சொல்லும் போது, ஸ்வவிரக சகிதம் பிரைக்ஷத அம்போருஹாட்சம், ஸ்வவிரக சகிதம், தன்னுடைய அடியார்களுடைய விரகத்தை சகிதம்னா பயப்படுவான், அவர்கள் விட்டு போயிடுவார்களோ என்று பயப்படுபவன் அப்படின்னார். வைகுந்தா மணிவண்ணனே என்கிற தசகத்திலே ஆசிரியர் நம்மறி வீடில் என் செய்வது என்கிற அதிசங்கையுடையவனாக ஆழ்வார் அத்தியாவசிய தருளினார் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிற. எம்பெருமான் வந்து ரொம்ப இது இந்த குணம், இது ஏன் பெரிய குணம் சொல்றோம்னா, அப்படி ஒரு பிரீத்தி இருந்தாலும் இந்த குணம் வருமா? ஆமா, போனா போயிட்டு போறது என்னப்போ, ஏதோ வந்தான் போனா அப்படின்லாம் இல்லாமல், ஐயோ இவன் விட்டு விட்டால் என்ன செய்வது அப்படின்னு அதுல பயந்து இருக்கானோ, திரஷ்டத்துவம் சகிதத்துவம், விடாம இருக்கிறமே விடாம இருக்கணுமே அப்படின்னு பயந்து இருக்கானோ இல்லையோ, அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியை இந்த திருவாய்மொழியில, வைகுந்தாமணி வண்ணனே என்கிற திருவாய்மொழியில இங்கே சொல்ல போகிறார் அப்படின்னு இதுக்கு சங்கதி. இந்த குணம் முதல்ல சொன்ன மாதிரி சாப்தி முதித்தம் அப்படிங்கிற குணம் இருக்குள்ளோ, தன்னை தன்னை ஆசிரியர்கள் தன்னுடைய பக்தர் அவர்களை அடைவதை மிக சந்தோஷமாக கருதுகொள்வன் அப்படின்னு, அதனுடைய அடுத்த கட்டத்தில் இப்போது நாம் பார்க்கிறோம். அதுவே மிக மிக உயர்ந்த குணம், இதெல்லாம் நாம் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஏன் என்று கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு பகவானை தான் நாம் அடைய வேணும். யாரும் காரியமானவனே கைவிட்டு விட்டு ஓடுவார்கள் எல்லாரும் லோகத்துல, எப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம், காரியமான வரைக்கும் வச்சுட்டு இருப்பான், இல்லாட்டா கைவிட்டு நீ ஆச்சு உன் வேலையாச்சு என் வேலையாச்சுன்னு போயிடுவான், அப்படிதானே. இப்ப சொர்க்கலோகத்துக்கே போனா கூட இங்கிருந்து ஜீவன் சொர்க்கலோகத்துக்கு போகலாம், இல்ல நரகலோகத்துக்கு போகலாம், சொர்க்கலோகத்துக்கு போனா கூட இவனுடைய புண்ணியம் ஆற வரைக்கும் இவனை வச்சுப்பான், அப்புறம் திருப்பி அனுப்பிச்சிடுவான். நரகத்துக்கு போனா கேட்கவே வேண்டாம், பாப்பம் ஆற வரைக்கும் போடுவான், அப்புறம் திருப்பி அனுப்பிச்சிடுவான். அங்கேயே நிரந்தரமாக யாரும் அனுமதிப்பதெல்லாம் கிடையாது, சொர்க்கலோகத்துல அவாலும் நிரந்தரம் கிடையாது, இவனையும் அனுமதிப்பது கிடையாது. இங்கிருந்து ஒருத்தன் சொர்க்கலோகத்துக்கு போனான்னா, அங்க இருக்கிற தேவர்கள்லாம் ஆஹா புதிசாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறவர்கள் கிடையாது, இவன் வேலை இங்க வந்துட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இதுதான் உண்மையிலேயே இதுதான், ஏன் இவன் வேற இங்க வந்துட்டானே அப்படின்னு, இவன் என்ன என்னென்ன வேலை வாங்கிக்கிறமோ அப்படின்லாம் வேலை வாங்கிப்பா, எருது பரதேசம் போற கணக்கிலே அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிக்கிற. எருது மாடானது எருது மாடானது என்ன பண்ணித்தான், எஜமானன் நன்னா இந்த எருது மாட்ட வேலை வாங்குறான், கார்த்தாலையானா வயல்ல கூட்டிட்டு போய் அதுக்கு என்னன்னா வேலை வாங்குறான், சாயங்காலமானா வண்டியில ஓட்டி அதை வேலை வாங்குறான். இந்த எருதுக்கு ரொம்ப துக்கமாச்சு, இவன் கிட்டேந்து நம்ம எஜமான கிட்டேந்து தப்பிச்சு ஓடணும், அதுதான் நமக்கு மோட்சம்.
நாம சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு ஜீவர்கள் போக நினைக்கிற மாதிரி எருத பொறுத்தவரைக்கும் மோட்சம்னா என்ன, அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் தெரியாது. அதுக்கு மோட்சம்னா என்னன்னு கேட்டானா, அவன் அந்த எருதை யார் கட்டி வச்சிருக்கானோ அவன்கிட்ட தப்பிச்சு போனா மோட்சம் அப்படிதானே அது நினைக்கும். அப்படி இவன் கிட்ட இருந்து நம்ம மோட்சம் போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் ராத்திரியில கட்டா ஊத்துருந்து ஓடி பறந்து இன்னொரு ஊருக்கு போகுது. இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ தள்ளி வேற ஒரு வீட்டுக்கு கண்ணு காணாத ஊருக்கு போகணும்னு சொல்லி வயலெல்லாம் தாண்டி ராத்திரி முழுக்க ஓடி 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 கிலோமீட்டர் கணக்குல எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இவன் வராத இடமா பார்த்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அங்க போனா அங்க ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தன் இந்த எருது மாடு வரத பார்த்து இது பிடிச்சு கட்டி போட்டான். அவன் கட்டி போட்டு இதை நன்னா வேலை வாங்கினான். அவன் இதுக்கு ஒழுங்கா ஆகாரமும் கிடைக்கிறது கிடையாது. அவனாவது முன்னாடி இருந்தவனாவது ஆகாரத்தை ஒழுங்கா கொடுத்தான், புண்ணாக்கு தவிட எல்லாத்தையும் போட்டான். இவன் எதையுமே போடல. ஏன்னா இவனுடைய மாடா இருந்தா தானே இவன் போடணும், சொந்த மாடா இருந்தாதான் அவங்க சொந்த கவனிப்போட நல்லா கருத்தோடு கவனிப்பான். எங்கேயோ வந்த மாடுதானே இது, அதனால இது என்னன்னா நமக்கு என்ன முடிஞ்ச வரைக்கும் வேலை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில பைசா கொடுத்து தவிட கூடு வாங்கி ஒன்னும் போடுறதும் கிடையாது, ஒன்னும் பண்றது கிடையாது, ஆகாரம் ஒழுங்கா போடுறது கிடையாது. வேலை மாத்திரம் அது போல மூணு மடங்கு வேலையை நன்னா வாங்கிட்டானா. எருது பரதேசம் போற கணக்கிலே அப்படிதான் நாம இங்கிருந்து சொர்க்கலோகம் போனோம்னா இங்க இருக்கிற துக்கங்கள்லாம் சாம்சாரிக துக்கங்கள், இந்த துக்கங்கள்லாம் நமக்கு எங்கேயும் மதிப்பு கிடையாது, ஆபீஸ்லயும் மதிப்பு கிடையாது, ஆத்திரையும் மதிப்பு கிடையாது, ரோட்லயும் மதிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வெறுத்து போய் இவன் நேரம் இங்கிருந்து சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அங்க இதை காட்டிலும் மோசம். இவனை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இவனை வான்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது, யாரும் சந்தோஷப்படுறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா சீவிகண்ட லோகத்துல இங்கிருந்து சீவிகண்ட லோகம் போனா அப்படி கிடையாதான், அங்க மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தே அப்படின்னு பகவான் வந்து இவனுக்கு ஆள்களை எல்லாம் அனுப்பி அர்ச்சிராதி மார்க்கத்தாலே இவனை வரவைத்து அங்கே முன்னாடி பல நித்திய சூரிகளை எல்லாம் அனுப்பி இவனை எதிர்கொண்டு அழைத்து பகவான் தங்கிட்டு அவனை கூட்டுண்டு திருப்பி அனுப்புவதே கிடையாதாம். நீ இருப்பதே போரும், அத்தியர்த்த பிரியம் ஞானினம் கதாச்சி ஆவர்த்தயிஷ்யதி என்கிறார் சிபாஷியத்திலே. இப்படிப்பட்ட ஒரு ஞானி ஒருத்தன் கிடைச்சுட்டான்னா, இப்படிப்பட்ட ஒரு பக்தன் ஒருத்தன் தனக்கு கிடைத்தான் அப்படின்னு எம்பெருமான் நினைத்து அவனை ஒரு காலம் திருப்பி அனுப்பவே மாட்டான் அப்படின்னா. எப்படி தெரிஞ்சதுன்னா வேதத்துல சொல்லியிருக்கு, அதனால எம்பெருமானுடைய சுபாவம் இதுதான். வேதத்திலே சொல்லியிருக்கிற கூடமாக மறைவாக சொல்லியிருக்கிற எம்பெருமானுடைய சுபாவம் அதை பிரகாசமா சொல்றதுதான் திருவாய்மொழி. தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே அப்படிங்கறதுதானே. அதனால அந்த ரீதியிலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை தெரிஞ்சுட்டு நாம் அவன்கிட்டதான் சரணாகிதி பண்ணி மோட்சத்தை பார்க்க வேண்டும். மற்ற பேர்கிட்ட சரணாகிதி பண்றதுல அர்த்தமே கிடையாது, எருது பரதேசம் போன கணக்கிலேதான் ஆகும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் சாத்தி முதித்தம் அப்படிங்கிற உத்தமமான ஒரு குணம், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான குணம். இதை பல இடங்களிலே நாம் பார்க்கலாம், அவதாரங்களிலே நாம் பார்க்கலாம். விபீஷணனோடு சேர்ந்த போது எம்பெருமான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதாம். விபீஷன் மொத்தத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு ராவணன் கோவிச்சு வச்சு ராவனையும் விட்டுட்டு இன்னும் அவனுடைய பரித்தெக்டா மயா லங்கா மித்ராணிச்சு தனானிச்ச லங்கையும் விட்டுட்டு லங்கையில இருக்கிற வீட்டையும் விட்டுட்டு மித்திரர்களை விட்டு ஜனங்களை எல்லாம் விட்டு கையில ஒண்ணுமே இல்லாமல் விபீஷணன் நேர பெருமாள் கிட்ட வந்து சேர்ந்தானா அப்படின்னா, அப்போ வந்து பெருமாள் பெருமாளோட வந்து சேரணும் அப்படின்னு விபீஷணன் நினைச்சிருக்கச்ச. ஆனால் பெருமாள் என்ன பண்ண அப்படின்னு கேட்டானா, விபீஷணேன ஆசு ஜகாம சங்கமம் அப்படிங்கிற வால்மீகி. விபீஷன் பெருமாளிடம் வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க வால்மீகி சொல்ற, பெருமாள் விபீஷணுடன் சேர்ந்தார் அப்படின்னுட்ட. பெருமாள் போய் விபீஷன் சேர்ந்தாராம் அப்படின்னா, ஏன் அப்படி சொன்னார், அவன் தானே கடலை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கான், அப்ப விபீஷணன் தானே என் பெருமாளோட சேர்ந்திருக்கான்னா, ஏன் அப்படி சொன்னார், வியாக்கியானத்தில் சொன்னார்கள், அவர் நினைவாலே சொன்னது, பெருமாள் நினைவாலே சொன்னதாம். இது பெருமாள் என்ன நினைச்சிருக்காருனா, இவன் நமக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு நினைக்கல, நமக்கு இவனுடைய லாபம் கிடைத்தது, இவன் வந்திருக்கானே நமக்கு தெரிஞ்சதா, அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவன் பெருமான் அப்படிங்கறத அங்க அழகான ஒரு விஷயம். சாப்தி சமுதித்தம் அப்படின்னு சுக்ரீவன் இருக்கான், சுக்ரீவன் பெருமாள் கிட்டம் வந்து சேர்ந்து பெருமாளை சரணாகதி பண்ணான், ராஜ்யங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டான், வானர சைன்யத்தை கூட்டு கொண்டு இருந்தான். சுக்ரீவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தான். அப்ப யுத்தம் யுத்தத்துக்காக பெருமாளுக்கு கைங்கரியம், யுத்தத்திலே சகாயம் அப்படிங்கிற ஒரு கைங்கரியம் சுக்ரீவன் அவனால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இவர்கள்லாம் இப்படி இந்த சேது அணை கட்டி இலங்கையில அந்த பக்கம் கரையில போய் இறங்கினார். அங்க வந்து சுவேல பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதத்துல அவர்கள் மலையில வந்து இறங்கினார்கள். அங்கிருந்து சுக்ரீவன் பார்த்தபோது ராவணன் வந்து அரண்மனையில உப்பரிகையில மேல மாடியில நடமாடி இருந்தான், இப்படி நடமாடி இருந்தான். அதை பார்த்து சுக்ரீவன்
தாங்க முடியல அவனுக்கு. இந்த பையன் இவன் தன்னை பாடுபடுத்தி பிராட்டியும் பெருமாளையும் பிரிச்சு இவன் இப்படி ஆனந்தமா இருந்துருக்கான். நாமெல்லாம் எப்படி ரொம்ப கஷ்டப்பட வச்சிருக்கான், பிராட்டிய கஷ்டப்பட வச்சிருக்கான், சமுத்திரத்தை தாண்டி கஷ்டப்பட்டு இங்க பார்த்தா இவன் மட்டும் சந்தோஷமா இருந்துருக்கானே அப்படின்னு சுக்ரீவனுக்கு அது பொறுக்கலை. உடனே நேர கிளம்பி அங்கிருந்து ஒரு குதி குதிச்சு தாவி அந்த மாடியில போய் இறங்கி ராவணனோட மல்யுத்தம் ஆரம்பிச்சுட்டான். ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒற்றைக்கு ஒற்றையாக ஒரு மல்யுத்தம், வேற யாரும் கிடையாது, சைன்யம் கிடையாது, வேறி வாத்தியங்கள்லாம் கிடையாது, ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ராவணன் சுக்ரீவன் ரெண்டு பேர் மட்டும்தான். ஒரு அழகான மல்யுத்தம் ஒன்னு ஒரு மழை நடந்தது அந்த இடத்துல. கடைசியில சுக்ரீவனை சமாளிக்க முடியல ராவணனுக்கு, ஏன்னா சுக்ரீவனும் மல்யுத்தத்திலே மகாநிபுணன். ராவணன் வேற வழி இல்லாமல் மாயா யுத்தத்திலே இறங்கினானா, அசுரருடைய யுத்தத்திலே இறங்கினானா. அதை பார்த்து சுக்ரீவன் அங்கிருந்து நேர இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். திரும்பி ராவணனை உதச்சுட்டு நேர இந்த இடத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்துட்டான். அப்போ நேர பெருமாள் பக்கத்துல பெருமாள் இருக்கிற இடத்துல ஏன்னா எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கா, சுக்ரீவ மகாராஜர் இப்படி போயிட்டாருன்னு வானங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கு, ஏன்னா நம்ம மகாராஜர் இப்படி போயிட்டாரு அப்படின்னு. சுக்ரீவன் திரும்பி வந்த உடனே அப்ப தலைய குனிஞ்சிட்டு நின்றானான். கம்பராமாயணத்துல அழகாக வரும், சுக்ரீவன் வந்து பக்கத்துல வந்து நானே கவிழ்ந்து நின்றான் அப்படின்னு தலையை குனிஞ்சு, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே, இவருடைய அனுமதி வாங்காமல் நாம் போயிட்டு வந்தோமே அப்படின்னு தலையை குனிஞ்சு நின்ற போது அப்ப பெருமாளும் தலையை குனிஞ்சின்றாரா. சுக்ரீவன் பார்த்தான் இவர் ஏன் தலையை குனியற அப்படின்னு பார்த்தா பெருமாள் கண்ணுல நீர் கண்ணீர் வருது. அப்ப பெருமாள் அருள் சின்ன வார்த்தை, தொய்கிஞ்சி சமா பண்ணே கிங் காரியம் சீத்தையாமுமா, சுக்ரீவானி இப்படி செய்யலாமா, உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அப்புறம் எனக்கு சீதையினாலே என்ன பிரயோஜனம், நான் வந்து யுத்தம் பண்ணி சீதையை மீட்டு எடுத்துட்டு போவதாலே எனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை நான் தாங்குவேனா அப்படின்னாரா. சுக்ரீவனோடு சேர்ந்து இருப்பதையே தனக்கு பெரிய லாபமாக பெருமாள் நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ இப்ப வந்தவன் சுக்ரீவன் வந்து 4 மாசம் தான் இருக்கு, அதே அப்படியே கிடையாது. சீதா பிராட்டி, சீதா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, சுக்ரீவனுக்கும் பெருமாளுக்கும் இருக்க உறவு நமக்கு தெரியாதா என்ன. சீதா பிராட்டி பெருமாளுடைய தர்மபத்னியாக 12 வருஷ காலம் கூட இருந்தவர், அத்தியந்த பிரீத்தி விஷயமானவர். சுக்ரீவன் அதுவும் ஒரு வானர ஜாத்தியை சேர்ந்தவன், இந்த சக்கரவர்த்தி குலத்துல வந்த பெருமாளுக்கு வானர ஜாத்தியை சேர்ந்தவன். நான் வந்து சகா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இருக்கக்கூடியவன், 4 மாசம் பக்கத்துல வந்து இருந்துருக்கான். அப்படி இருக்கும்போது பெருமாள் அவனை பார்த்து அவர்கள் செய்த வார்த்தை, நீ உனக்கு நீ ஏதாவது உன்னை பிரிந்து நான் இருக்குமானா இருப்பேனானால் நான் சீதையினாலேயே கூட எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு அருள் செய்தான் என்றால் அதுதான் சாட்சி சம்மோதிதத்துவம். அவர்களோட ஆசிரியர்களோட கூட இருக்கணுங்கிறதையே அதையே பெரிய சந்தோஷமாக பெருமாள் நினைக்கக்கூடியவன் அப்படின்னு. அதுலதான் அந்த விஸ்லேஷ சாட்சி சம்மோதிதத்துவம் மாத்திரம் இல்ல, விஸ்லேஷ காத்தரத்துவம், அந்த அடையாளர்கள் ஏதாவது விசேஷம் அவர்களை பிரிந்து விட்டால் இல்ல அவர்களுக்கு வைமுக்கியம் வந்து விட்டால் அவர்கள் நம்ம கிட்ட இல்லாமல் வேற பக்கம் போயிட்டான்னா அதுல பெருமாள் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுவானா, அதை நினைச்சு பெருமாளே பயப்படுறானா. அது இந்த இடத்துல சீமத் ராமாயணத்தை நான் பாக்குறோம், சுக்ரீவனுக்கு ஏதாவது வந்துருத்தான் என்னன்னு நினைச்சு அதே நினைச்சு. அதாவது ரெண்டு சொன்ன நடிகை சாப்தி சமுதித்தம் அப்படிங்கறது விபீஷனுடைய விஷயத்திலே பார்த்தோம். அப்போ இந்த திருவாயுமியில சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டானா, விஸ்லேஷ தீருத்வம், சகிதத்துவம், வைமுக்கிய சகிதத்துவம், அவர்கள் தன்னை விட்டு போனால் அப்ப அது என்ன ஆயிடுமோ, அத போயில் என்ன செய்வது அப்படின்னு பயந்து இருக்கான். அது இந்த சுக்ரீவன் விஷயத்திலே நான் பார்த்தோம். அதைத்தான் இந்த திருவாய் மொழியிலே வைகுந்தாமணிவன்னே என்கிற திருவாய் மொழியிலே அவ்வாறு அனுபவிக்கிறார் என்பதாக இருக்கிறது. வைகுந்தாமணிவன்னே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணே, வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே, செய்குந்தா வரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே என்பதாக முதல் பாசுரம். வைகுந்தா மணிவந்தனே என்று கூட்டு இருக்கக்கூடிய அழகான பாசுரம். பரமபுதத்தில் இருப்பவனே மணிவண்ணனே, மிக அழகான திருமேனியை எடுத்துக்கொண்டு என்னை அடிமை கொண்ட வாமன பெருமானே, என் மனதுக்குள் எப்பொழுதுமே புதிய புதியதாக தோன்றி எனக்கு மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடியவனே, நித்திசூரியன் நாதனாக இருந்து ஆசிரியர்களுடைய கணக்கில்லாத பாபங்கள் அனுபவித்து தவிர வேற விதத்தில் தீர்க்க முடியாத பாபங்கள், அந்த பாபங்களை எல்லாம் போக்கி
அதே சமயம் அசுரர்களுக்கு தீமைகளை எல்லாம் செய்யக்கூடியவனே எம்பெருமானே, சுபாவனே, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே, உன்னை நான் கெட்டியாக பிடித்துக் கொண்டேன், உன்னை இனி விடமாட்டேன், உன்னை விடுவேனோ என்கிற பயம் கொஞ்சமும் வேண்டாம், இதை உம்முடைய திருவுள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேணும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே என்று கடைசியில பாசுரம் முடிகிறது. சிக்கன உன்னை நான், சிக்கன கெட்டியாக அர்த்தம், திருடமாக திருடமாக உன்னை பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு விடுகிறது. அதனுடைய தாற்பயம் என்ன கேட்டா, திடமாக உன்னை பிடித்துக் கொண்டேன், இனி ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், ஆகையால் உன்னை விட்டு பிரிந்து விடுவேனோ என்கிற பயம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற. இதனாலே அந்த சுபாவத்தை குறிக்கிற, பகவானுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற சுபாவத்தை குறிக்கிற. இது அடுத்தடுத்த பாசனங்கள்ல ஸ்பஷ்டமாக வரும். இங்க குறிப்பாக இந்த பாசனத்துல குறிப்பா இருக்கு, உன்னை நான் பிடித்தேன் சிக்கனவேன்னு குறிப்பாக இருக்கு. இல்ல பின்னாடி அடுத்தடுத்த பாசனங்கள்ல அது பிரகாசமாக இருக்கும். அதனால்தான் இங்க திருக்குறை பிரான் பிள்ளை அருள் செய்யும் போது கூட அது குறிப்பா தான் சொல்லுகிறார். நிர்மலனா இருந்த உன்னை பரம பிராபியமாக பற்றினேன் என்கிறார். சிக்கனவே அப்படின்னா பரம பிராபியம், உன்னை காட்டிலும் வேற ஒரு பிராபியம் கிடையாது, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நீதான் எனக்கு பிராபியம், எனக்கு அடையத்த சொந்தவன் நீதான், வேற எதுவுமே இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உன்னை நான் பிடித்தேன் பற்றினேன் அப்படின்னு பிள்ளான் சாதிக்க. அதுக்கு வியாக்கியானம் சொல்றார் சாஸ்திர சுவாமி சாதிக்கும் போது, உன்னை நான் பிடித்தேன் என்பதற்கு தாத்பரியம் அருளை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் நான் விமுகனாகிறேனோ என்று அஞ்ச வேண்டாம் என்கிறார் என்று கருத்து. ஆனா நான் விமுகனா போயிடுவேன் அப்படின்னு நீ பயப்பட வேண்டாம், நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம், ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதாக அர்த்தம். வைகுண்டா மணிவண்ணனே என் பொன்னா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதானே எம்பெருமானை எத்தனை அழகாக கூப்பிடுகிறார் அழகா பார்க்கலாம். வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா அப்படிங்கிறார். வைகுந்தானா வைகுண்டனே அப்படின்னு அர்த்தம். இது தெரிஞ்ச ஸ்ரீகுண்டத்திலே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்திலே வைகுந்தா மணிவண்ணனே. மணிவண்ணனே அப்படின்னா ரத்தலத்துக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு மணிவண்ணன் அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப பிரசித்தம். ஆழ்வார் பாசனம் இல்லை, மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் அருளி செய்த ரீதியிலே மிக பிரசித்தம். மணிவண்ணம், வண்ணம்னா சுபாவம் அர்த்தம், மணினா ரத்னம். ரத்னத்துக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவம் பெருமாளுக்கு இருக்கான். அத்ராசம் மானதம் ரத்னம் சுபம் போக்யம் பிரகாசகம் அப்படின்னு 11 சுபாவத்தை சுவாமி தேசியன் அருளி செய்கிறார். ரத்னம் இருக்கோயோ, ரத்னத்துல வந்து தோஷம் இல்ல, பயம்ங்கிற தோஷம் கிடையாது ரத்னத்துல. அத்ராசம் அதாவது சில கல்லுகள்ல திராசம்னு ஒரு தோஷம் உண்டு, அந்த கல்லு விட்டுக்க கூடாது, ஆனா உயர்ந்த ரத்தமா இருந்தா அந்த தோஷம் இருக்காது. அந்த மாதிரி பகவான் வந்து பயங்கிறது கிடையாது, அதாவது பகவானை நாம் வச்சிருந்தாலும் அவங்க பயங்கிறது இருக்காது. அத்ராசம் மானதம், மானதம் அப்படின்னா மானத்தை கொடுக்கும். ரத்தம் ஒருத்தன் கையில இருந்தா வச்சுக்கோங்க, அவன் அந்த ஊர்லயே அவன் தான் பெரியவன், எல்லாரும் அவன் கால வந்து விழுவா. அது மாதிரி பகவான் ஒருத்த வச்சிருந்தான்னா எல்லாரும் பாகவதன்னு சொல்லிட்டு அவன் கால எல்லாரும் விழுவா. ஸ்திரம் ரத்தம், ஸ்திரமானது ரத்தம், போக்கியமானது ரத்தம், பிரகாசமானது ரத்தம், சுலபமா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ரத்தனத்தை அப்படியே முடிஞ்சு எடுத்துன்னு போயிடலாம், நம்ம வஸ்திரத்துணியில முடிஞ்ச ரத்தனத்தை எடுத்துன்னு போயிடலாம். அதே போல பகவானும் அத்தனை சுலபமாக நம்ம அத்தில கிரகத்துல வந்து எழுந்தெழுதிதான், அவன் ஒரு பெட்டியில போட்டு எடுத்துன்னு போயிடுறா. சிவாசம் சுலபமாக ஒரு ரத்தன கணக்கிலே பகவான் இருக்கானா. அது மாத்திரம் இல்ல, அது இழந்து விட்டோம்னா ஒரு ரத்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன படாத பாடு போடுவான், இதுக்கப்புறம் 10 நாளைக்கு தூக்கம் வராது, ஆகாரம் வேண்டி இருக்காது, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அல்லாடின் இருப்பான். அதே போல பகவானை இழந்தும் பாகவதர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். இழந்தா இவர்களுக்கு ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, கதறுவார்கள். இப்படி ரத்னத்தினுடைய சுபாவம் மொத்தமும் பகவான் கிட்ட அப்படியே இருக்கிறபடினால அவனுக்கு மணிவண்ணன் அப்படின்னு பெயர். அதற்கு உட்பட மொத்தமும் இருக்கான். அதான் பிள்ளான் சாதிக்கும் போது, இந்த சீவைகுண்ட நிலையனாய் ஆசிரித சுலபனாய் அப்படிங்கிறார். மணிவண்ணனேங்கிறதுக்கு தாற்பயம் என்ன கேட்டா, ஆசிரித சுலபனாய், ரத்தனம் எப்படி சுலபமாக இருக்கோ, அதை எப்படி முடிந்து எடுத்துக்கொண்டு போகலாம் போல இருக்கோ, அந்த மாதிரி சுலபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வைகுந்தா மணிவண்ணனே
என் பொல்லா திருக்குறளா. அடுத்து வாமனாவதாரத்தை சொல்றார், என் பொல்லா திருக்குறளா அப்படிங்கிறார். அதாவது பொல்லாத வாமனனே அப்படின்னு அர்த்தம். பொல்லாதானா அத்தனை அழகு, அந்த அழக சொல்லும் போதுதான் பொல்லாத அழகு அப்படின்னு சொல்ற வழியோ. பொல்லாத அழகுங்கிறது இதுக்கெல்லாம் விபரீத லட்சணை அப்படின்னு பெயர். ரொம்ப பொல்லாதது அப்படின்னு பொதுவா சொன்னா அர்த்தம் வேற, லோகத்துல வந்து பொல்லாதது அப்படின்னா அர்த்தம் வேற. ஆனா இந்த இடத்துல விபரீத லட்சணங்களை சொல்றா, பொல்லாத அழகு அப்படின்னு சொன்னா. சில சமயம் இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் போது பார்த்தா தெரியும், திருட்டு பயலேன்னு கொஞ்சுவான். இந்த மாதிரி திருட்டு பயலே, போக்கிரி பயலே இப்படி எல்லாம் கொஞ்சுவான். ஏன்னா திருட்டு பயலே அப்படின்னா போக்கிரி பயலேன்னா போக்கிரியோட பயல்னு அர்த்தம் வரும். அப்ப நீ என்ன போக்கிரியா அப்படின்லாம் வரும். அப்ப திருட்டு பயலே போக்கிரி பயலே அப்படி எல்லாம் சொல்றது, இதெல்லாம் வந்து அவனுடைய அன்பை காமிக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த மாதிரி என் பொல்லா திருக்குறளா, அந்த வாமன பெருமானை இப்ப ஆழ்வார் கொஞ்ச நாள் மாதிரிதான் பேசுறார். என் பொல்லா திருக்குறளா அப்படின்னு, பொல்லானா எத்தனை பொல்லாதவன் நீ எப்படின்னு கேட்டா, அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகை காண்பித்து கொண்டு வந்தாய் அப்படின்னு. வாமனாவதாரத்துல பெருமாள் இருந்த அழகு இருக்கோ, அந்த அழகுக்கு சமம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அழகு, வாமனனாலே பொதுவா அழகானவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுல அத்தியந்த அழகாக வாமன பெருமாள் வந்து அன்னைக்கு மகாபலியினுடைய யஜ்ஜ வராகத்தை யஜ்ஜ மாட்டத்தை யஜ்ஜ பூமியிலே வந்தபோது அத்தனை அழகாக இருந்தான் அப்படின்னா. வியாக்கியானத்தில பெரியவாச்சான் பிள்ளை அருள் செய்யும் போது அழகாக சொல்ற, மொத்த அழகையும் சுருக்கின்னு வந்துட்டானான். அதாவது ஒரு உதாரணம், 8 லிட்டர் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 லிட்டர் பாலை நன்னா சுண்ட காய்ச்சினா அது ரொம்ப சுருங்கி போய் 8 லிட்டர் பாலுங்கிறது 1/2 டம்ளர் பால் ஆயிடும், இல்ல 1 டம்ளர் பால் ஆகும். அப்போ அந்த 8 லிட்டர் பால்ல இருக்கக்கூடிய மாதுரியம் மொத்தம் அதுல வந்துடும், அந்த இனிமை மொத்தமும். அப்ப அதை சாத்தா அதுவே ரொம்ப மதுரமாக இருக்கும், அதுதான் திறக்கி பால் அப்படின்னு சொல்லுவான். அதே போல பகவானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய சௌந்தரியம் மொத்தத்தையும் சுருக்கி சின்ன ஒரு வடிவத்தில் பெருமாள் வந்திருக்கான். அப்போ சௌந்தரியம் எங்கேயும் போல எல்லாம் திரட்டி சின்னதாக்கின்னு கொண்டு வந்திருக்கான்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த திருமேனி? அப்படிப்பட்ட அழகான திருமேனியோடு கூட அவன் வந்திருக்கானா? அதனால அந்த திருமேனியை காமித்து, நீ இன்னைக்கு எந்த திருமேனியில வந்த, எந்த திருமேனியில வந்து நீ எத்தனை பேரை மயக்கின, மகாபலி வந்து இந்த திருமேனி அழைகளை பார்த்து மயங்கிதானே அவன் மொத்தத்தையும் உன்கிட்ட இழந்து நின்றான். அதே மாதிரி நாங்களும் அந்த உன்னுடைய திருக்குறளன் திருமேனி, திருக்குறளன் அப்படின்னு வாமன பெருமாளுக்கு பேர், குறள்னா குள்ளமாக வந்தவன். அதனால நாங்களும் உங்களுடைய அந்த திருக்குறளனுடைய அந்த திருமேனியிலே பார்த்துதானே நாங்களும் மயங்கி மயங்கி நிற்கின்றோம், உன்னுடைய அழகிலே தானே மயங்கி மயங்கி நிற்கின்றோம். அதனால என் பொல்லா திருக்குறளா அப்படின்னு உன்னுடைய அழகை காட்டி மகாபலியை வஞ்சித்து, அங்கே இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாரையும் வஞ்சித்து, அதே போல எங்களையும் வஞ்சித்து, அடியார்களையும் வஞ்சித்து தன்னிடம் ஆக்கி கொண்டவனே, தனக்கு அடிமையாக்கி கொண்டவன், கடைசியில நீ உன்னுடைய அழகை காட்டி எங்களை எல்லாம் அடிமையாக்கி கொண்டவர்களே, என் பொல்லா திருக்குறளா அப்படின்னு அழகாக கொஞ்சம் முடியான ஒரு வார்த்தை குழந்தை அம்மா கொஞ்சம் மாதிரி கொஞ்சுகிறார் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டாமணி வண்ணனே என் பொல்லா திருக்குறளா. அதுதான் சொல்லும்போது அழகா சொல்றார், தம்மை அனறியால் தம்மை அனன்யார்கம் ஆக்கிற்று அழகாலே என்று கருத்தும் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஏன்னு கேட்டா அனன்யார்கம், நான் எங்கெங்கயோ லோகத்துல தெரிஞ்சின்னு இருந்தேன், எங்கெங்கயோ தெரிஞ்சின்னு இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னை கவனி, எனக்கு தாசன் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகாம். அப்படி நம்மளை திருத்தின ஒரு அழகு, நிரவதிக சௌந்தரியத்தை உடையவனாய் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார். இங்க என் பொல்லா திருக்குறளாங்கிறதுக்கு பொல்லாங்கிற பதம் இருக்கிற அப்படின்னாலே அந்த அழகிலே தாற்பயம் அப்படிங்கிற அப்படின்னாலே நிரவதிக சௌந்தரியத்தை உடையவனாய் அப்படிங்கிறார். வைகுண்டா மணிவன்னே, வைகுண்டங்கிற பெருமாளுடைய திருநாமம், ஏற்கனவே பார்த்த வைகுண்ட லோகத்துல இருக்கிறவன் அப்படின்னு, வைகுண்ட லோகத்துல இருக்கிறவனுக்கு வைகுண்டன் பேர், அது சம்ஸ்கிருதத்துல அந்த லோகத்துல இருக்கிறவனுக்கு அந்த பெயர் அப்படிங்கறதுக்கு ஒரு சில பிரத்யங்கள் இருக்கு. சோசிய நிவாசா அப்படின்னு பிரத்யம், வைகுண்டத்துல இருப்பவனுக்கு வைகுண்டன் அப்படின்னு பெயர். வைகுண்டா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா, என்னுள் மன்னி வைகுண்டம் வைகள் தோறும் அமுதாய வானேரே. அடுத்த விஷயம், என்னுடைய மனசிலே எப்பவுமே இருந்து கொண்டு வைகும் வைகள் தோறும், ஒவ்வொரு காலந்தோறும் அமுதாய வானேரே, அமுதமாக இருப்பவனே, என்னுள்ளே புகுந்திருந்து எனக்கு அபூர்வவர் பரமபோக்ய பூதனாயே அப்படிங்கிறார். எனக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்து எனக்கு கொஞ்ச நாள் அனுபவிச்சா அதுக்கப்புறம் போரும்னு தானே தோணணும், ஆனா அப்படி இல்லாமல் அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாம் உங்கிறவே
அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி அப்பப்போ ஒன்னும் அனுபவிக்கணும், இன்னும் எம்பெருமானை அனுபவிக்கணும் மனசுக்குள்ளே அப்படின்னு காலந்தோறும் அனுபவித்தாலும் அமிர்தமாகவே இருக்கக்கூடியவன். வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே வானேரே அப்படின்னா நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனே அப்படின்னா வான் அப்படின்னா பரமபதம், அதை நிர்வாகம் பண்ண அப்படின்னாலே நித்திய சூரிய நிர்வாகனே என்ன அர்த்தம், அயர் வரும் அமரர்களுக்கு அதிபதியாய் அப்படின்னு பிள்ளான்னு சொல்லிட்டார். வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குண்டா வரும் தீமை உன் அடியார் அசுரர்க்கு தீமைகள் செய்குண்டா. அடுத்தது செய்குண்டா வரும் தீமை அடியார்க்கு தீர்த்து, நமக்கு என்ன பண்றான்னா இந்த தீமைகளை எல்லாம் தீர்க்கிறான், பக்தர்களுக்கு தீமைகளை தீர்த்து அசுரர்களுக்கு தீமைகளை கொடுப்பவன் என்ன அர்த்தம். தீமை எப்படின்னா தாவரும் தீமை, தாவ முடியாத தீமை அர்த்தம், அதாவது அனுபவிச்சிட்டவர் வேற வேற விஷயத்துல போக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு பாபம், அனுபவிக்க விநாசியமான சமஸ்த பாபங்களையும் போக்கி அப்படிங்கிற புள்ளா பாபங்கள்லாம் இருக்கேன். இது அனுபவம் தவிர நாபுக்தம் கஷீயதே கர்மா கர்ம கற்ப கோடி சதைரபி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. எத்தனை கல்பம் ஆனாலும் சரி நம்ம செஞ்ச பாவம் அனுபவிச்சாதான் போகும், வேற வழியில் போக முடியாதுன்னு சார். அதான் நம் பொதுவாக சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் இத்தனை நாள் ஆச்சே அது தானா போயிடுமோ அப்படின்னு. அதாவது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு கோர்ட்ல கேஸ் போச்சுன்னு வச்சுப்போம், கேஸ் வருஷ கணக்கில் நடக்கும், இப்படி வருஷ கணக்கில் 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கே ஒரு மதிப்பு குறைஞ்சிடும் அந்த கேஸுக்கு. ஆமா இனிமே என்ன இருக்குன்னு தோணிடும். சில பேர் என்ன பண்ணா 7 வருஷம் கடுங்காவல், அதுல 5 வருஷம் ஆயிடுத்து பாக்கி 2 வருஷம் இருப்பார் அப்படின்வா. வருஷம் ஆக 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 அந்த பாபத்தினுடைய வீரியம் குறையுது, பாபத்தினுடைய சக்தி குறையுது, இப்படிதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது இந்த லோகத்தில் இப்படி இருக்கும்மோ, ஆனால் அந்த யம தர்ம ராமனுடைய கணக்குலயோ இல்ல தர்ம தர்ம சாஸ்திர கணக்குலயோ பகவானுடைய கணக்குலயோ அப்படி கிடையாது. இவன் வந்து 100 ஜென்மம் முன்னாடி பண்ண பாபம் ஒண்ணு பாக்கி இருந்தா அதுவும் பலனை கொடுத்துட்டு போகும், வேற வழி கிடையாது. நான் அபுக்தம் கஷீயதே கர்ம, அனுபவிக்காமல் கர்ம தீராடு, கல்ப கோட்டி சதைரபி, நடுவுல கல்பம் வந்துருத்தும் வச்சுக்கோங்க, ஒரு கல்பம் முடிஞ்சிருத்து, மகா பிரளயங்கள்லாம் வந்துருத்து, லோகமே மொத்தம் அழிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி சிருஷ்டி நடக்கிறது. அந்த சிருஷ்டி நடக்கச்ச கூட அந்த பழைய பாபங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு பலனை எம்பெருமான் கொடுத்துருவான். சரிதான் ஒரு கல்பம் ஆயிடுத்து எல்லாம் ஒட்டு வச்சுமே புது கணக்கு ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இல்லையோ, அப்படி ஆரம்பிக்க மாட்டான். அதனால அனுபவிச்சே தீரணும், வேற வழியே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பாபங்கள் என் நிறந்த பாபங்கள், அநேக பாபங்கள் நாம பண்ணி வச்சிருக்கோம், அது மொத்தத்தை எம்பெருமான் தீர்க்கிறானா. செய்கும் தாவரும் தீமை, செய்கும் தான் வரும் தீமைன்னு படிப்பா, ஆனா செய்கும் தாவரும் தீமை, தாவரும் தாவ முடியாமல் நம்மால் கடக்க முடியாமல் இருக்கக்கூடிய செய்கும் நாம் செய்யப்பட்ட நம்மால் செய்யப்பட்ட அந்த தீமை பாவங்களை செய்கும் தாவரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து, அந்த தீமைகளை ஆசிரியர்களுக்கு தீர்த்தவன் எம்பெருமான். அப்படி சமஸ்த பாபங்களுக்குள்ள அனுபவிக்க விநாசியமான சமஸ்த பாபங்களையும் போக்கி எல்லாத்தையும் போப்பிருக்கிறான். பரநாசம் பண்ணிட்டான்னா அவன் நான் இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆணுகுல்யேச சங்கல்பா பிராதிகுல்யேச வர்ஜனம் அப்படின்னு உடனே அடுத்த கணத்திலேயே பகவான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இத்தனை நாள் பண்ண பாபங்கள் அனுபவிக்க வேண்டிய பாபங்கள் எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இவனுக்கு வந்து அந்த பாபங்கள்ல இருந்து ஒரு மோசனத்தை கொடுத்துடுறாங்க. ஆனா அதே சமயம் என்ன ஆச்சுன்னா அசுரருக்கு தீமைகள் செய்குண்டா, இதே அசுரர்களுக்கு பிரதிகூலருக்கு துக்கங்களையும் விளைவிக்கும் சுபாவனாய், இதே பகவானை வந்து ஆசிரியக்காமல் பகவானோட எதி ரம்பு கோத்து இருக்கக்கூடிய விரோதிகள் அவர்களுக்கு பாபங்களையில இன்னும் நிறைய கொடுக்கறாங்க அவர்கள் செய்வதற்கு மேல. எப்படின்னு கேட்டா இவன் இருக்கான் இல்லையோ, இவனுடைய பாபங்களை எல்லாம் பகவான் மன்னிச்சாரோ இல்லையோ, மன்னிச்ச பாபங்களை எல்லாம் அவங்கிட்ட செலுத்தி விட்டுவிடுறாரா மொத்தத்தையும். ஏன்னா சுகக சாதுகத்தியம் திசந்த பாபகிருத்தியம் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது, ஐயோ சாஸ்திரமா அதெல்லாம் எடுத்திருக்க, திசந்த பாபகிருத்தியம் என்கிறபடியே ஆசிரியருடைய பாபத்தை ஆசுர பிரதிநிதிகளான பிரதிகூட பக்கரிலே சங்கரமயுக்குமவனான அப்படின்னா, பக்தர்கள் என்ன பாபம் பண்ணாலோ இந்த பாபத்தை பகவான் மன்னிக்கிறான் இல்லையோ, அந்த பாபத்தை கணக்கில் வச்சுட்டு அந்த பக்தர்களுக்கு சத்ருக்களாக இருந்து பாகவத தேசிகளாக இருந்து அசுர பிரகிருதிகளாக யார் இருக்காளோ அவாகிட்ட இந்த பாபத்தை செலுத்தி விட்டுறாங்க, வேற எங்க அங்க மாத்தி விட்டுறான்.
வேற ஒண்ணும் பண்றது கிடையாது. அப்ப இவர்கள் கிட்ட இருந்து மன்னித்து அவன் கிட்ட செலுத்தக்கூடியவன் பகவான். செய்குந்தா உகன் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா. இப்படி செய்யறானே அப்படின்னா குந்தாங்கிறார், சுத்த சுபாவன், சுத்த சுபாவனாக, இதனால ஒன்னும் தோஷம் கிடையாது, சுத்த சுபாவனானபடினாலே இதை செய்கிறான் அப்படின்னார். உன் அடியார்க்கு தீமைகள் செய்குந்தா நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. குந்தானா குந்த புஷ்பம், மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அந்த மாதிரி நிர்மலமாக மல்லிகைப்பூனுடைய விழுப்பு இருக்கொள்ளும் வெள்ள வெளியன்னு, அதுல எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நம்ம துணி மாதிரி கிடையாது, நம்ம உடுத்தி கழுத்தினா சோப்பு போட்டு தை தையும் தேய்ச்சு நீரை போட்டு எல்லாத்தையும் போட்டு வெறுப்பா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம, வெள்ள வேஷ்டி இல்லையா. ஆனா மல்லிகைப்பூ எத்தனை விழுப்போட இருக்கு, அது போல வெண்மையான சுபாவம் உடையவன், சுத்தமான சுபாவம் உடையவன், நிர்மலமானவன் அப்படின்னு, நிர்மலமாய் அப்படின்னு பிள்ளை வியாக்கியானம் குந்தாங்கிறது. குந்த புஷ்பம் போல, மல்லிகை புஷ்பம் போல நிர்மலனானவன். இதை எதுக்காக சொல்லுகிறார் இந்த இடத்துல அப்படின்னா, செய்குந்தா வரும் தீமை உன் அடியாருக்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அப்படின்னு முன்னாடி சொன்னார். அதாவது ஆசிரியர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கரிக்கிறவன், அசுரர்களுக்கு தீமைகள், அவர்களுக்கு இந்த பாபத்தை எல்லாம் அவர்கள்கிட்டே செலுத்துபவன் அப்படின்னா, இப்படி சொன்னா பகவான்கிட்ட ஒரு தோஷம் ஆகாதா? இப்படி கூட ஒருத்தர் பண்ணுவாளா? ஒருத்தர் கிட்ட இருந்தே இன்னொருத்தர் கிட்ட போடலாமா? இப்ப பேங்க்ல ஒருத்தர் இருக்கோம், பேங்க்ல மேனேஜர் இருக்கான்னு வச்சுப்போம், அந்த பேங்க்ல மேனேஜர்ல அங்க அக்கௌண்ட் வச்சுக்கோ நிறைய பேர் இருக்கா, இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்ல கொண்டு போத்தான்னு வச்சுக்கோங்க, நான் தான் மேனேஜரா இருக்கேன் அப்படின்னு அது சம்மதிப்பாளோ? அது கடைசியில் அவனை கைது பண்ணிட்டு போயிடுவா, இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது நியாயமாகாது. அந்த மாதிரி ஆசிரியருடைய துக்கத்தை போக்கடிக்கிறான், அதே அசுரர்கள் ஆசிரியர் விரோதிகள் யாரோ அவகிட்ட இந்த துக்கத்தை கொடுத்துக்கிறான், இந்த பாபத்தை எல்லாம் அங்க பண்ணிடுறான் அப்படின்னா, அவன் பகவானுக்கு அது பெரிய தோஷம் தானே. இப்படி பகவான் சமமாக இருக்க வேண்டியவன் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னா, அது கிடையாது. குந்தா நிர்மல சுபாவன் அப்படின்னு அருள் செய்கிறான். இல்ல என்ன அப்படின்னு கேட்டானா, பகவான் வந்து பரம கருணையோடு கூட இருக்கிறபடினாலே அடியார்கள் வந்து அவன்கிட்ட சரணாகதி பண்ணான்னா அவனை அடைந்தால் உடனே மொத்தத்தையும் மன்னிச்சுடுறான், அவனுடைய காருண்யத்தினாலே அது. அனாதி காலமாக தப்பு பண்ணியிருந்தா கூட, எத்தனையோ கோடிக்கணக்கான தப்பு பண்ணியிருந்தா கூட ஒரு கண மாத்திரத்திலே மன்னிச்சுடுவா அப்படின்னு சொன்னா உடனே மொத்தத்தையும் மன்னிக்க கூடிய அளவு ஒரு சுபாவம் காருண்யத்தினாலே வந்தது. அசுரர்கள் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க, பகவான் என்ன பண்றான், அந்த அசுரர்கள் பண்ண தப்புகள், அசுரர்கள் வந்து இவங்கிட்ட தேசப்பட்டிருக்கான், பக்தர்கள் கிட்ட யார் தேசத்தோடு இருக்காளோ அவதான் அசுரர்கள் முக்கியமா, பகவானும் அதுதான் நினைக்கிறான். பகவானுக்கு கௌரவர்களை கண்டா பிடிக்கலையா அப்படின்னு மகாபாரத்தில் வருது இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாண்டவர்களை பிடிச்சிருக்கு, கௌரவர்களை பிடிக்கல. ஏன் கௌரவர்களை பகவானுக்கு ஏன் பிடிக்கல? கிருஷ்ணனுக்கும் துரியோதனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு, நமக்கு தெரியும், அவர்களுக்கு உறவே உண்டு. பாண்டவர்களுக்கும் குந்தி அப்படிங்கிறவர்கள் கிருஷ்ணனுக்கு அத்தை ஆகணும், அதனால அத்தை பிள்ளைகள் இவர்கள்லாம். கிருஷ்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அது மாத்திரம் இல்ல, பாண்டவர்கள்லாம் கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணாசிரியாக, கிருஷ்ணனை ஆசிரியத்தவர்கள், திரௌபதி கேட்கவே வேண்டாம், கிருஷ்ணனையே பூர்ணமாக நம்பி இருக்கிறவர், கிருஷ்ணாசிரியாக, கிருஷ்ணன் கிட்டே சரணாகதி பண்ணவர்கள், கிருஷ்ணனுடைய சகாக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் சரி வாஸ்தவம். கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா, துரியோதனன், அவர்கள்லாம் வந்து கிருஷ்ணனோட கூட பெரிய அளவுல சம்பந்தம் எதுவுமே அவெல்லாம் வச்சுக்கல, கிட்டையும் வரல, அவெல்லாம் பேசாம அவன் ஒதுங்கி இருக்க, கிருஷ்ணன் சம்பந்தம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, பகவான் பாண்டவர்களுக்கு மொத்த நன்மைகளையும் செய்கிறான், கௌரவர்களுக்கு மொத்த தீமைகளையும் செய்கிறான் எல்லாத்தையும். இது என்ன காரணம் அப்படின்னா, மகாபாரத்துல ஒரு சமயம் கிருஷ்ணன் வந்து தூது போனான் அப்படின்னு இருக்கு, பாண்டவ தூதனாக பாண்டவர்களுக்காக தூது போனான் அப்படின்னு இருக்கு, பாண்டவ தூதன் அப்படின்னு, அதனால அவருக்கு ஒரு திருநாமம் ஆச்சு, பத்தோர் பெறாத பாரதம், பத்தோர் பெறாது பாரதம் கை செய்த அத்தூதன் அப்படிங்கிற. அப்போ தூது போன கிருஷ்ணன் நேர ஹஸ்தினாபுரத்துல கௌரவ சபைக்கு அங்க வரான், தூதனாக வரான். அங்க வரும்போது யார் ஆத்தல தங்கறதுன்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. பிதாமகர் பீஷ்மர் முதலானவர்கள்லாம் தங்களுடைய கிரகத்திலே கிருஷ்ணன் வந்து தங்குவானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். துரியோதனன் என்ன பண்றான், ஒரு பெரிய மாளிகையை ஏற்பாடு பண்ணிருக்கான் கிருஷ்ணனுக்கா, ஏன்னு கேட்டா அரசாங்க காரியமா வரப்படினால அவன் வந்து அந்த அரசாங்க மாளிகையில தான் தங்கான், இப்போ கவர்மெண்ட் காரியமா வந்தா கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கறான், அதனால அந்த மாளிகையில தான் கிருஷ்ணன் வந்து அரண்மனையில வந்துதான் தங்குவான், ரொம்ப இன்னொருத்தர் வீட்டுல எல்லாம் போய் தங்க மாட்டான், ஏங்க அரண்மனையில
இந்த மாளிகையில வந்து தங்குவான் அப்படின்னு துரியோதன் நினைச்சிருக்கான். ஆனா கிருஷ்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு விதுரருடைய கிரகத்துல போய் அங்க போய் தங்கிட்டான். அப்போ வந்து அங்க போய் தங்கினான், அங்கேயே அந்த விதுரனுடைய அன்னத்தையே கிருஷ்ணன் சாப்பிட்டான் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன்னு கேட்டா விதுர அத்தனை பக்தரா இருந்தபடினால கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா உன்னுடைய கிரகமாச்சே இது அப்படின்னு கேட்டாராம் விதுர. அதனால நேர போய் கிருஷ்ணன் போய் அங்க தங்கிட்டான். மறுநாள் வந்து துரியோதன் கேட்கலாம் கிருஷ்ணனை பார்த்து, ஏன் நீ அந்த இடத்துல போய் தங்கின, கிமர்த்தம் ரிஷன போதனும், ஏன் அந்த சாப்பாட்டை போய் ஏன் சாப்பிட, விதுருடைய கிரகத்துல ஒண்ணும் கிடையாது, வெறும் கஞ்சி தான் கிடைக்கும், இங்க வந்தா உனக்கு அரண்மனையில ஆச்சரியமான ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் அழகான சொன்ன வார்த்தை, துஷதன்னம் ந போக்தவ்யம் துஷந்தம் நெய்வ போதிய, அப்பா சத்ருக்குள்ளே அன்னத்தை போய் யாராவது சாப்பிடுவாளா அப்படின்னு, நீ சத்ருவாச்சே சத்ருக்குள்ளே அன்னத்தை போய் யாராவது சாப்பிடுவாளா, நான் சாப்பிடக்கூடாது, துஷதன்னம் ந போக்தவ்யம் அப்படின்னு சாஸ்திரம் ஆச்சே அப்படின்னா, இப்பதான் துரியோதனுக்கு தூக்கி வாரி போட்டது, கிருஷ்ணா எப்படி சத்ருவாமே, உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது, நான் என்ன உன்னுடைய ராஜ்யத்தை அபகரிச்சேனா, என்ன பாண்டவர்களுக்கும் எனக்கும் இருக்கு வாஸ்தவம், உன் ராஜ்யத்தை நான் அபகரிக்கலையே, உன்னோட சூது வாது எல்லாம் எதுவுமே நான் வச்சுக்கலையே, நீ எங்கேயோ துவாரகையில இருக்க நான் இங்க இருந்து இருக்கேன் அவ்வளவுதானே, நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி சத்து பாவம் வந்தது அப்படின்னா, அப்ப கிருஷ்ணன் அருள் செய்த வார்த்தை, பாண்டவான் த்விஷசே ராஜன்மே, ராஜன் துரியோதன ராஜா நீ பாண்டவர்களை தேசிக்கிறியோ இல்லையோ அப்ப எனக்கும் சத்து, ஏன்னா மம பிராணாகி பாண்டவாக, பாண்டவர்கள் எனக்கு பிராணர்கள், ஆத்மா போல எனக்கு ஞானிகள் போல பாண்டவர்கள் நான் அனுசந்திருக்கேன், என்னையே நம்பி இருக்கிறவர்கள் அப்ப என்னுடைய பிராணர்கள் அவர்கள்லாம், அப்ப என்னுடைய பிராணனை துவேஷிச்சுட்டு அப்புறம் எனக்கு துவேஷம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், நான் ஒண்ணும் உனக்கு துவேஷி இல்ல உன்னுடைய பிராணனுக்கு தான் துவேஷி அப்படின்னு சொன்னா அர்த்தம் உண்டு. அதே போல பாண்டவான் த்விஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக, எனக்கு பிராணர்களாகிய பாண்டவர்கள், அப்ப பாண்டவர் துவேஷியா இருக்கிறபடினால நீ எனக்கும் தேசிதான் அப்படின்னு சொன்னான். அந்த ரீதியிலே செய்குண்டா வரும் தீமை அதிகாரத்து தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குண்டா, பகவான் என்ன பண்றான் கேட்டானா, அசுரர்களுக்கு ஏன் தீமைகளை கொடுக்கறான் அப்படின்னு கேட்டானா, அடியார்களை தேசிக்கிறார்கள் அவர்கள், பகவான தேசிச்சா கூட பரவாயில்ல, இல்ல பகவானோட சம்மந்தம் இல்லைன்னா போனா போயிட்டு ஒரு விட்டுவிடலாம், ஆனா அடியார்களை தேசிக்கிறான், பாகவத அபசாரம் பண்றான், பாகவதர்கள் கிட்ட போய் அவளை ஒரு காரியமும் செய்ய விட்டாமல் இல்ல அவர்கள் செய்யற காரியத்தை ஓயாமல் நிந்தை செய்வது, ஐயோ இவனை பத்தி எனக்கு தெரியாதா இப்ப மொத்தம் ஏமாத்து பெறுவது இப்படி எல்லாம் சொல்லி பாகவத நிந்தை பண்ணிட்டே காலத்தை கழிக்கிறவன், இல்ல பாகவதர்களோடு கூட சண்டை போட்டே காலத்தை கழிக்கிறவன், இப்படி எல்லாம் யார் இருக்கானோ அசுர பிரகிருதியா யார் இருக்கானோ, அப்ப அவர்களுக்கு அந்த பாகவத நிந்தைன்னு ஒரு தோஷம் இருக்கொல்லையோ, ஒரு பாபம் இருக்கொல்லையோ, அது மகாபாபம், அது பிரம்மவீத அபசாரம் அப்படின்னு ஒரு பாபம் இருக்கும் இல்லையோ, பாகவத அபசாரம்ங்கிறது அது மிகப்பெரிய பாபம், அந்த பாபத்துக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறார், இவன் பண்ண பாபத்துக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு, இவன் பண்ண பாபத்துக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தா, இவன் எந்த பிரம்மவீத கிட்ட அபசாரப்பட்டானோ, எந்த மகான் கிட்ட அபசாரப்பட்டானோ, அந்த மகான் கிட்ட ஏதாவது பாபம், அவர் ஏதாவது பாபம் பண்ணிருக்கிறோம் இல்லையோ முன்காலத்துல, அதை இவன் கிட்ட கத்து விடுறான், பகவானே என்ன பண்ணான், ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார், அவர் இத்தனை காலமா நான் பண்ண பாபத்தை எல்லாம் மன்னிச்சுடுன்னு பகவான் கிட்ட கேட்டு இருந்த, அந்த பாபத்தை எல்லாம் பகவான் மன்னிச்சுட்டு அந்த பாபத்தை கையில எடுத்துட்டவன், அந்த மகான் கிட்ட யார் அபசாரப்பட்டாலோ அவாகிட்ட அந்த பாபத்தை கொடுத்துடணும். அதான் உபநிடத்து வேடிக்கை சொல்றது, சசிய புத்திரா தாயம் உபயந்தி சுகிருத சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்னு உபநிடத்து வச்சான். அந்த பிரம்ம ஜானியானவன் ஒருத்தன் மரணம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா, அவருடைய சொத்துக்கள்ல பங்கு போட்டுவாளாம், ஒண்ணு தசிய புத்திரா தாயம் உபயந்தி, அந்த பிரம்மஜானியோட சொத்து இருக்கும் பைசா எல்லாம் அது புத்திரர்கள் கிட்ட போயிடும், சுகிருத சாது கிருத்தியம் இந்த பிரம்மஜானியோட புண்ணியங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை இவனுடைய சுகிருத்துகள் அந்த பிரம்மஜானிக்கு வேண்டியவர்கள் யார் இருக்காளோ அவளுக்கு அந்த புண்ணியங்கள் எல்லாம் போயிடும், திசந்த பாப கிருத்தியம் இல்ல இவருடைய பாப்பங்கள் என்னென்ன பாப்பங்கள் பண்ணி வச்சிருந்தாரோ அதெல்லாம் இந்த பிரம்மஜானியோட கூட தேசிகள் இவர்கிட்ட அபசாரப்பட்டவர்கிட்ட போயிடும். கடைசியில் இந்த பிரம்மஜானி கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டானா, பைசாவும் கிடையாது புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது, எல்லாம் அதுங்க போயிட்டு தான் நேரம் செய்தி கொண்டு போடுவார், இவருக்கு புண்ணிய பாபம் இருந்தாதான் பிரச்சனை, புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுவிடப்படினால இவர் நேரம் செய்தி கொண்டு போயிடுவார் அப்படின்னு உபநிஷத்து அழகா சொல்ற செய்தி கொண்டு போகட்டு, கடைசி காலத்துல சுகிருத சாது கிருத்தியம் திசந்த பாப கிருத்தியம் அப்படிங்கிறது, அது சொல்லிச்சு வேடிக்கையா புத்திரர்கள் கிட்ட எப்படி பைசா போகும் அந்த மாதிரி போறது அப்படிங்கிறது. அந்த ரீதியில அவர்கள் பண்ண அபசாரம் கொஞ்சம் பிரம்மவீத அபசாரம், அந்த பிரம்மவீத அபசாரத்துக்கு இவன் எப்படிப்பட்ட பிரம்மவித்தை கிட்ட அபசாரம் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு எல்லாமே, அந்த பிரம்மவித் இந்த பாகவதர்கிட்ட அபசாரப்படும் போது அந்த பாகவதர்கள் முன்னாடி பண்ணியிருந்த பாபங்கள்ல இவனுக்கு வந்து சேர்ந்துடும்,
மற்றவங்க. அதான் அவர்கள் அப்படி துவேஷம் துவேஷப்பட்டபடினாலே தேசத்துடைய பலனாக பகவான் கொடுக்கறானே தவிர ஏதோ வெறுமனா இங்கிருந்து அங்க மாற்றி வச்சுடுறான் அப்படிங்கறது கிடையாது. நீ அவசாரப்பட்டே இல்லையோ அதுக்குரிய பலன் அப்படின்னு சொல்லிதான் கொடுக்கறானா. அதனால பகவானுடைய ஒரு அபிப்பிராயத்துல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவனுடைய நோக்கத்திலே எந்த ஒரு தவறும் கிடையாது, அவன் அழகா இந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னு நிரூபணம் பண்ணிருக்காரு சுவாமி தேசிகன். தத்துவ முக்தா கலாபத்தில் அழகாக நிரூபணம் பண்ணிருக்காரு இந்த விஷயத்தை, பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படிங்கறத. அதை சின்ன ஆழ்வாருக்கு ஆழ்வார் பாசுரத்திலே குந்தா அப்படின்னா நிர்மலமானவனே அப்படின்னு அழகா சொல்ற. செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. சாக்ஷா சுவாமி சொல்லியிருக்க துஷந்த பாபகிருத்தியம் என்கிறபடியே ஆசிரியருடைய பாபத்தை ஆசுர பிரதிநிதிகளான பிரதிகூலர் பக்கலிலே சங்கமிக்கும் அவனான குந்தா குந்த புஷ்பமே சர்வன் நிர்மலனே என்றபடி உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. உன்னை இப்படிப்பட்ட உன்னை நான் பிரதேக தாரகனான நான் ஒன்னு அர்த்தம் சொல்றேன் அதுக்கா உன்னை வெறும் உன்னின் இல்ல இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கக்கூடிய வைகுண்டா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்றெல்லாம் சொல்லும்படியான உன்னை நான் அப்படின்னா உன்னையே தாரகனாக வைத்துக் கொண்டிருக்கிற உன்னை பிரிந்து இருக்க முடியாத நான் சிக்கன திருடமாக பிடித்தேன் பரம பிராபியமாக அத்தியவசித்தேன் கொள் கொள் இருக்கு. செய்குந்தா வரும் தீமை உன்னடி ஆர்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. உன்னை பிடிச்சிட்டேனே சிக்கன நான் பிடித்தேன் கொள் கொள்னா இதை இது மனசுல வாங்கிருக்கோன்னு அர்த்தம். நிச்சயத்து கொள் அர்த்தத்தை திருவுள்ளத்திலே கொள் என்று முடிவுங்கிற இந்த அர்த்தத்தை நான் சொன்ன இந்த விஷயத்தை திருவுள்ளத்துல வச்சுக்கோ. நான் கிட்டியா பிடிச்சிருந்துட்டேன் அதனால நீ இதை மனசுல வச்சுக்கோ. ஆகையாலே நான் விமுகனாகிறேனோ என்று அஞ்ச வேண்டாம் என்கிறார் என்று கருத்து. அதனால நான் உன்னை விட்டு நான் போயிடுவேணும் அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் அர்த்தம். சிக்கன சிறிதோரிடமும் புறப்படான தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெள்ளச்சுடரு விளக்காய் துளக்கற்ற முதுவாய் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே. இப்படி தம்முள்ளே புகுந்த பின்பு எம்பெருமானுக்கு பிறந்த சமிருத்தியை பேசுகிறார் அப்படின்னு. உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே அப்படின்னாலும் அதனாலே ஆழ்வார் வந்து பிடித்துக் கொண்டபடியினாலே எம்பெருமானுக்கு பிறந்த சமர்த்தியை பேசுகிறேன். அதாவது உன்னை நான் திடமாக பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு உடனே அப்ப பெருமானுக்கு தோணி போச்சு சரி இனிமே நம்மை ஆழ்வார் விடமாட்டார் அப்படின்னு. அதனால ஆழ்வார் விடமாட்டார் அப்படின்னாலே எம்பெருமான் நினைச்சு சந்தோஷப்படுறாமா. அதுதான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் சிக்கல சிறிதோரிடமும் புறப்படாது அப்படின்னு. அதாவது எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்து புகுந்தான். அப்போது புகும்போது எம்பெருமானுக்கு வேறு நினைவு எதுவுமே கிடையாது. வேறு நினைவு ஏதாவது இருப்பதானால் அது என்னை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும் என்பதாக நினைத்து எல்லா நினைவையும் விட்டுவிட்டார். உலகத்தை சிருஷ்டிப்பது உலகத்தை ரட்சிப்பது முதலிய செயல்களை எல்லாம் முடித்து கொண்டு எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு எம்பெருமான் என் மனதுக்குள்ளே பிரியாதபடி அதற்குள்ளே புகுந்திருக்கிறான். அவன் எல்லையில்லாத ஞானம் முதலான எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன். அவன் நான் அவனை விட்டு பிரிந்து விடுவேனோ என்கிற நடுக்கம் இல்லாதவன். அதனால் சந்தோஷம் அடைபவன். அந்த சந்தோஷத்தாலே திருக்கண்களிலே அழகு கூறும்படி இருக்கக்கூடியவன். அவன் இங்கே என் அருகிலே இருந்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பைந்தாமரை கண்ணன் என்னை தவிர வேறு எந்த பக்கத்திலும் எதையும் பார்ப்பதே இல்லை என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். சிக்கன சிறிதோரிடம் புறப்பனா தன்னுள்ளே பாசுரத்துல பைந்தாமரை கண்ணனே கடைசியில வருது. என் பைந்தாமரை கண்ணனே என்னுடைய பைனா பசுன்னு அர்த்தம், பசுமையான தாமரை கண்ணன் அதாவது குளிர்ந்த தாமரை கண்ணன்.
அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, முதல்ல சம்ஹாரத்தை சொல்ற, ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா இடத்தையும் ஒக்கவே விழுங்கி, எல்லா இடத்தையும் தான் விழுங்கி சம்ஹாரம் பண்ணும்போது எல்லாவற்றையும் அடக்கி இருக்கக்கூடியவன். சிறிதோரிடமும் புறப்படா, சிறிது இடம் கூட வெளியில இல்லாதபடி தன்னுள்ளே, தன்னுள்ளேனா தன்னுள்ளே ஒக்க விழுங்கி அப்படின்னா அழகா இதுக்கு அர்த்தம் சொல்ல, சம்ஹாரம் கூட அர்த்தம் சொல்லல. தன்னுள்ளே அப்படின்னா ஸ்வசங்கல்பத்திலே ஒக்க விழுங்கி லோகம் மொத்தத்தையும் ஸ்வசங்கல்பத்திலே மொத்தத்தையும் விழுங்கினவன், மொத்தத்தையும் அடக்கினவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அழகா சொல்லும்போது, அவசிய கர்த்தவிய லோக வியாபாரங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு லோகத்தை செய்ய வேண்டியதெல்லாம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் விழுங்க எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு மொத்தத்தையும் நிறுத்தி வச்சுட்டு ஆழ்வார்கிட்ட வந்திருக்கானா. இப்போ ஆழ்வாரை எம்பெருமான் அனுபவிக்கும் போது கூட நடுவுல, நாமளே இப்ப பெருமாளுக்கு திருவாரணம் பண்றோம்னு வச்சுப்போம், திருவாரணம் பண்ணிட்டு இருக்கோம், நடுவில் திடீர்னு போன் வரும், போன் வந்தா இதை விட்டு அந்த போனை பார்க்க போயிடுவோம், இல்ல வாசல்ல யாராவது வேற யாராவது மனுஷா வருவா, இல்ல வேற ஏதாவது சப்தம் கேட்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம திருவாராதனம் நிம்மதியாக பண்ண முடியாது. ஆனா ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டானா, அதாவது பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா, ஆழ்வாரை அனுபவிக்கும் போது இந்த மாதிரி தடங்கள்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக லோக வியாபாரங்கள் சிருஷ்டி முதலான வியாபாரங்கள்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மொத்தத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டான், நிறுத்தி வச்சுட்டு இங்க வந்திருக்கானா. அதனால எல்லா வியாபாரங்களையும் முடித்து கொண்டு இப்ப ஆழ்வாரை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்திருக்கானா. சிக்கன சிறிதோரிடமும் புறப்படாதான் சாதிக்கிற ஜெக சிருஷ்டியாதி அந்நிய பரதையை போக்கிக் கொண்டு என்னுள்ளே புகுந்தான் அப்படிங்கிற மொத்த அந்நிய பரதன் வேற வியாபாரங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டான், இங்க வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சிக்கல சிறிதோரிடம் புறப்படாத தன்னுள்ளே ஒக்கவே விழுங்கி புகுந்தான், எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு புகுந்தான். புகுந்த தற்பின் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மிச்சஞ்ஞான வெள்ளச்சுடர் விளக்கமாய், ஞானம் இருக்கொல்லையோ ஞான வெள்ளச்சுடர் விளக்கமாய், ஞானத்தினுடைய பிரபைக்கு ஒரு தீபம் போல இருக்கக்கூடியவன், சர்வஜனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சிவாஷத்திலேயே எம்பெருமானார் ஞானத்தை பத்தி சொல்லும்போது, ஞானம் அப்படிங்கிறது வெளிச்சம் மாதிரி, ஆத்மா அப்படிங்கிறது தீபம் மாதிரிங்கிற, ஒரு தீபம் ஏத்தனா தீபத்தினுடைய வெளிச்சம் ஒரு மூலியம், அந்த மாதிரி ஆத்மாங்கிறது தீபம் மாதிரியா, தீப ஜுவாலை எரியக்கூடிய ஜுவாலை இருக்கேன் அது மாதிரி, ஞானம்ங்கிறது அந்த ஜுவாலையினுடைய வெளிச்சம் மாதிரி அப்படிங்கிற. அப்ப ஆத்மா ஒரு இடத்துல இருக்கும், ஞானம் இப்படி வெளியில எல்லா இடத்துலயும் பரவும், அப்ப எல்லா வஸ்துவை பத்தியும் ஞானம் வரும் அப்படின்னா. அப்ப அந்த ஞானம்ங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற, ஏன்னா தீபங்கிறது வேற, தீபத்தினுடைய வெளிச்சங்கிறது தீபம் தான் அங்க எரிஞ்சுட்டு இருக்கு அது வேற, அதனுடைய வெளிச்சம் தான் வெளியில வந்துட்டு இருக்கு இது வேற, இது ரெண்டும் ரெண்டு தேஜஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதே மாதிரி இது ரெண்டும் ரெண்டு ஞானம், ஆத்மாங்கிறதும் ஒரு விதத்துல பார்த்தா ஞானம் தான். அப்ப ஆத்மால இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கறதும் இருக்கு. அது ஆழ்வார் சொன்ன இந்த பாசுரத்தை வச்சுதான் அங்க அழகாக எம்பெருமானா சொல்லியிருக்கா நம்ம சொல்ல முடியும். மிக்க ஞான வெள்ளச்சுடர் விளக்கமாய் துளக்கற்ற முதமும் ஆய், துளக்கற்று அப்படின்னா கம்பம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல், ஏன்னா நான் சிக்கனை பிடித்தபடினாலே அப்ப நான் விட்டு பிரிந்து விடுவேனோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாமல் அமுதமாக பரம போக்கியமாக இருக்கான். எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரி கண்ணனே, அப்படி இருக்கக்கூடிய பகவான் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு இனிவனாக எனக்கு அமுதமாக இருந்து கொண்டு எங்கும் பக்கம் நோக்கரியான், வேற பக்கம் எதுவுமே பார்க்க முடியாதவனாக இவன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா. என் பைந்தாமரை கண்ணனேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது, என்னை அனுபவிப்பதாலே ஹர்ஷாதிசயத்தாலே புதுக்கணிந்த திருக்கண்களை உடையவனாய், ஆழ்வாரை பார்க்கிறபடினாலே அந்த திருக்கண்களே ஒரு பிரகாசம் ஒன்று வந்திருக்கான், அப்படி அந்த பிரகாசத்தோடு கூட இருக்கக்கூடியவன். ஒரு பார்வையிலேயே தெரியும் இல்லையோ, இவர் சந்தோஷமா பாக்குறாரா இல்ல கோபமா பாக்குறாரா இல்ல துக்கத்தோட பாக்குறாரா, எல்லாம் பார்வையை பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப பகவான் இப்போ பைந்தாமரை கண்ணனாக இருக்கான், முன்னாடி வெறும் தாமரை கண்ணனாக இருந்தான், இப்போ ஆழ்வார் பார்க்கும்போது பைந்தாமரை கண்ணனாக இருக்கானா, அதை பார்த்து அவர்கள் என்னோட அனுபவிக்கத்தை இத்தனை ஆனந்தமாக வந்திருக்கான், இந்த ஆனந்தம் அவன் கண்களிலே வெள்ள முடிகிறபடி ஆழ்வார் அதை அமைத்தார். ஏன்னா எங்கும் பக்கம் நோக்கிறார், எத்தனை ஆசையோட பாக்குறான்னா இந்த இவனை தவிர வேற எதுவுமே பாக்குறது கிடையாது. அப்படி அப்போ எங்கும் பக்கம் நோக்கிறான் தாமும், அதாவது சாகுந்தரத்துல சொல்ற திருஷ்டிக்கு அந்நிய விஷயா அப்படிங்கிறான், என்னை தவிர வேற எதுவுமே பார்ப்பதில்லை அப்படின்னு. எத்திவி மத்வஜோபியே கர்ணந்ததாத் அபிமுகம் மயி பாஷமானே, காமம் ந திஷ்டதி மதான சமுகீயம் பூயிஷ்டம் அந்நிய விஷயா நது திருஷ்டி ரஷ்யா. சகுந்தரை பத்தி திக்ஷணன் சொல்லும் போது,
சகுந்தலை துஷ்யந்தன் ரெண்டு பேரும் சகுந்தலை மேல ஒரு அபிப்பிராயம், ஒரு பிரேமத்தோட துஷ்யந்தன் இருக்கான். அப்ப சகுந்தலை என்ன பண்றா அப்படின்னா, துஷ்யந்தனை தவிர வேற எதுவுமே பாக்குறது இல்லையா அப்படின்னு. ஆனா நேருக்கு நேர் பார்க்கறது இல்லைங்கிறான், நேருக்குன்னு ஆண் பார்க்கும்போது பார்ப்பதில்லை, ஆனா மத்த சமயத்துல என்னை தவிர வேற எதையும் பார்ப்பதில்லை அப்படிங்கிறான். அந்த மாதிரி ரீதியில ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், ஏன்னா அத்தனை பிரேமம் இருக்குதுங்கிறத காண்பிக்கிறதுக்கு அந்த ஒரு அழகான ஸ்லோகம் அங்க இருக்கு. அந்த ரீதியில எங்கும் பக்கம் நோக்கிறேன், எதுவுமே பார்ப்பதில்லை பகவான், வேற எதுவுமே பார்ப்பதில்லை, என்னையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன அழகான பாட்டு இங்க பார்த்தோம் இந்த இடத்துல. அதே மாதிரிதான் இந்த இடத்துல திருமிடோபட்ட தாற்பரிய ரத்னாவளியில நாம் இந்த ஆழ்வார் இந்த ஒரு அழகான குணம் அதை நாம் சொல்லும்போது, சுவாஸ்வாத கியாபகத்வாது சிறித்த நியத்த திருஷ்யேகே அப்படின்னு சிறித்த நியத்த திருஷ்யே, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் மெதுவாக பார்க்கலாம். விரகச்சகிதம் பிரேட்சித அம்போருஹாட்சம், இந்த தாமரை கண்ணன் இருக்கானே அவன் விரகச்சகிதன், அடியார்கள் தன்னை விட்டு விட்டு விடுவார்களோ அப்படிங்கறதானே பயந்து இருக்கிறவன் அப்படின்னு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனை என்னும் போது அழகான ஒரு ஐதிஹியம் ஒண்ணு வியாக்கியானத்துல ஈடு வியாக்கியானத்தை எல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது அங்கே ஆள வந்தாரானவர் யோக ரகசியத்தை கிரகிக்கணும் அப்படிங்கறதுக்காக குருகை காவலப்பன் கிட்டே போனார். குருகை காவலப்பன் நாதமுனியுடைய சிஷ்யர், நாதமுனிகள் கிட்டே யோகம் கைவரப்பட்டவர், யோகாபியாசம் பண்றவர். இந்த யோகாபியாசத்திலே கண்ணனை நேராக பார்க்கக்கூடியவர் அவர். நேரையே இவரு நேர வாசப்பக்கம் பார்த்து யோகம் பண்ண மாட்டார், ஒரு கிரகத்திலே ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு அவர் செவத்தை பார்த்துன்னு யோகம் பண்ணுவார், வாசப்பக்கம் பார்க்க மாட்டார். செவத்தை பார்த்து யோகம் பண்ணும்போது எதிர்க்க கிருஷ்ணன் வந்து உட்காருவான், அவர் எதிர்க்க வந்து உட்காருவான், அவர் மனசுக்குள்ளே வந்து உட்காருவான், அவன் எதிர்க்க வந்து உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருப்பானான் கிருஷ்ணன். அப்போ குருகி காவல பண்றாரு இல்லையோ, இவர் கிருஷ்ணன் அனுபவிக்கிறாரா கிருஷ்ணன் இவர் அனுபவிக்கிறானா அப்படிங்கறது தெரியாது. அந்த அளவு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பானா, எங்கும் பக்கம் நோக்கிறான், வேற எதையுமே பார்க்க மாட்டான் கிருஷ்ணன். இருக்கிற காரியம் மொத்தத்தை இந்த பாட்டுல அழகான உதாரணம் அதுதான். இந்த பாட்டுல எப்படி எல்லா காரியத்தையும் விட்டுட்டு பகவான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ ஆழ்வார், அந்த மாதிரி இருக்கிற காரியம் மொத்தத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணன் இவர் யோகம் பண்ற இடத்துக்காக அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான் அப்படின்னா எப்படிப்பட்டவனா இருக்கான் பாக்கணும். இந்த குருகை காவல பண்ற கருள் அப்பன் அப்படின்னு சொல்லுவா அவரே. இந்த அப்பனுடைய யோகத்திலே கிருஷ்ணனுக்கு அத்தனை ஆசையா முன்னாடி வந்து நிப்பானா. ஒரு சமயம் என்ன ஆச்சு, சுவாமி ஆளவந்தாரானவர் இந்த குருகை காவலப்பன் கிட்டே தான் யோக ரகசியத்தை உபதேசம் வாங்கிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்க வர அவர் வாசல்ல வந்து எட்டி பார்த்தாராம். எட்டி பார்த்தா அப்பன் வந்து அந்த பக்கம் பார்த்திருக்காரு, எதிர்பக்கம் பார்த்து யோகம் பண்ணிட்டு இருக்காரு, வாசல்ல யார் வராங்கிறது இவருக்கு தெரியாது. ஆனா அந்த பக்கம் பார்த்துருக்காரு, இவர் மிகவும் வாசல்ல எட்டி பார்த்தாராம். அப்போ அந்த அப்பன் சொன்னாராம், காவல் குருகி காவல்பன் சொட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரோ அப்படின்னாரா, யாராவது சொட்டை குலத்தவர் யாராவது வந்திருக்காளா அப்படின்னு கேட்டார். உடனே ஆள் வந்தார், பயந்து போயிட்டார், அவர் ஒதுங்கிட்டார். அவர் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எட்டு பார்த்தார், எட்டு பார்த்தா அப்போதும் அப்பன் கேக்குற சொட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரோ அப்படின்னு. உடனே பயந்து போய் ஆள் வந்தார், நேர போய் அப்பன் திருவடிகளில் விழுந்து அடியன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே அப்புறம் ஆள் வந்தார் கேக்குறாரு, உபதேசத்துக்காக வந்திருக்காரு, அது இருக்கட்டும், தேவர் அங்கிருந்து யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்து யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நான் வந்ததை எப்படி கண்டுபிடித்தே அப்படின்னு கேட்டா. அப்ப அதுக்குதான் சொன்னார் குருகி காவலப்பன் சொன்னார், எனக்கு முன்னாடியே இருந்து என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணன், எங்கும் பக்கம் நோக்கிறான் என் பைந்தாமரை கண்ணன், ஆனால் திடீர் என்று அவன் என் தோளையும் அழுத்தி வாச பக்கம் எட்டி பாக்குறான். என்னை தவிர வேற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து அனுபவிக்கக்கூடியவன் என் தோழையும் அழுத்தி வாச பக்கம் பாக்கிறான் அப்படின்னா, அப்போ என்னுடைய ஆச்சாரிய நாதமுனியுடைய சம்பந்தப்பட்டவர் யாராவது வந்திருக்கணும், இல்லாட்டா அவன் போய் எட்டி பார்க்க மாட்டான். ஏன்னா நாதமுனிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கிறபடினாலே நாதமுனிகளுடைய திருமையை சம்பந்தப்பட்டவர் யாராவது வந்தால்தான் கண்ணன் அப்படி என்னையும் மீறி அப்படி பார்ப்பான், அதனால தான் சொட்டை கொடுத்தவர் யாரும் வந்தாரோ என்று கேட்டேன் அப்படின்னாரா. அப்ப ஆனந்தாருக்கு அப்பதான் அந்த நாதமுனிகளுடைய பிரபாவம், அவருடைய குலத்தினுடைய பிரபாவம் அத்தனை ஆச்சரியமாக தெரிகிறது அப்படின்னு. இப்படியாக இந்த ஒரு ஐதிஹியம், அதுக்கப்புறம் இவருக்கு அந்த யோக ரகசியத்தை உபதேசம் வாங்கிட்டாரான வாங்கிக்கல அப்படின்னு கதை இருக்கு, அது இன்னொரு சமயம் பார்க்கலாம். ஆக எங்கும் பக்கம் நோக்கரியா நீ பைந்தாமரை கண்ணனே இந்த பாசுரத்தை சொல்லும்போது இந்த ஐதிஹியத்தை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இதே சுவாமி தேசிகளும் இதை குறிப்பிட்டிருக்கார், நான் விகாகே யாம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மகஸ்பரிசே எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா அப்படின்னு வேடிக்கையாக சொல்ற கிருஷ்ணனே இவர்கிட்ட ரொம்ப ஆதரவோட இருந்தான். யார்கிட்ட? ஆள வந்தார்கிட்ட. ஏன்னா அப்பனையும் மீறி பாக்குறான். என்ன காரணம்னா, ஆள வந்தாரு யார், ஆள வந்தாருக்கு திருநாமம் என்னன்னு கேட்டானா யாமன் அப்படின்னு திருநாமம், யாமனானா யமுனை துறைவர் அப்படின்னு அர்த்தம். யமுனை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா, எல்லா தகவலும் யமுனை துறை தானே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், மாயனை மண்ணு வரமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றது.
அதனால யமுனை துறைனா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வேடிக்கையாக சில விஷயங்களை அந்த இடத்துல சொல்றார். அப்படியாக எம்பெருமான் வந்து ஆழ்வாரை அப்படி அனுபவிக்கும் போது எங்கும் பக்கம் இல்லாமல் பக்கம் நோக்காமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எங்கும் பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.